قُلْ لَنْ يُصِيبَنَا إِلَّا مَا كَتَبَ اللَّهُ لَنَا هُوَ مَوْلَانَا وَعَلَى اللَّهِ فَلْيَتَوَكَّلِ الْمُؤْمِنُونَ بَلْ تُؤْثِرُونَ الْحَيَاةَ الدُّنْيَا وَالْآخِرَةُ خَيْرٌ وَأَبْقَى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தில் அல்லாஹுவினுடைய மார்க்க உபதேசங்களை நமது வீடுகளில் அமர்ந்தபடியே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் செய்ய போதுமானவன். இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அழியும் உலகமும் அழியாத மறுமையும் என்கிற இந்த தொடர் தலைப்பில் கடந்த இரு தினங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றிய அருமை நபித்தோழர்களும் இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்களை கஷ்டங்களை அனுபவித்தார்கள், பொருளாதார ரீதியாக, அத்தியாவசிய தேவைகள் ரீதியாக எவ்வளவு ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பது பற்றிய பல செய்திகளை அறிந்து கொண்டோம். அத்தகைய நெருக்கடியான வாழ்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்களின் தோழர்களும் சரி, அவர்கள் அந்த நெருக்கடிகளெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த உலகத்தினுடைய அற்பமான இன்பத்தை விட மறுமையின் இன்பத்தை தான் பெரிதென அவர்கள் விரும்பினார்கள். இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய இழப்பு ஒரு இழப்பு கிடையாது, உலகத்தில் நமக்கு ஏற்படுற சிரமம் துன்பம் இதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல, நமக்கு தேவையானது மறுமையினுடைய நிலையான இன்பம் வேண்டும், மறுமையின் நீடித்த இன்பம் வேண்டும், அந்த வாழ்க்கையில் நமக்கு எந்த குறைவும் ஏற்பட்டுவிடக்கூடாது. இதில் தான் நபிகள் நாயகம் அவர்களின் கவனம் இருந்தது, அதில் தான் நபிகள் நாயகம் அவர்களை பின்பற்றிய நபித்தோழர்களின் கவனமும் இருந்தது. அது தொடர்பாக பல செய்திகளை நம்ம பார்த்தோம். நீடித்த நிலையான மறுமையின் இன்பம் என்பது எது, எந்த இன்பம்? அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு மறுமை வாழ்வை பல வசனங்களில் சொல்கிறான். பல் துஸிரூனல் ஹயாத்த துன்யா, நீங்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். வல் ஆஹிரத்து ஹைரும் ஆபுக்கா, மறுமைதான் சிறந்ததும் நிலையானதுமாகும் என்கிற கருத்தை அல் ஆலா என்கிற அத்தியாயத்தில் 16 மற்றும் 17 வசனத்தில் சொல்கிறான். அல் கசஸ் என்கிற அத்தியாயத்தில் 60 வசனத்தில் உமா ஊத்தி தும்மின் ஷெயின், உங்களுக்கு எதுவெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாமும் ஃபமத்தாவுல் ஹயாத்தி துன்யா வசீன துஹா, இந்த உலக வாழ்க்கையினுடைய அற்பமான இன்பம் கவர்ச்சி அவ்வளவுதான். உமா ஐந்தல்லாஹி ஹைரும் ஆபுக்கா, அல்லாஹ்விடத்தில் சிறந்த நிலையான இன்பம் இருக்கிறது. அஃபலா தாக்கிலோன், நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மறுமையில் இன்பத்தை அல்லாஹ் தயாரித்து வைத்திருப்பதாகவும் அந்த இன்பம்தான் நிலையான இன்பம் என்றும் அல்லாஹ் சொல்கிறானே, அந்த நிலையான இன்பம் என்பது எது? இந்த உலகத்தில் உள்ள இன்பம் எல்லாமே அற்பமானது, உலக வாழ்வே அழிந்து போகக்கூடியது, நிரந்தரமான மறுமை வாழ்வுக்கு தான் ஆசைப்படணும், அதற்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நிரந்தரமான மறுமையின் இன்பம் என்பது எது? சொர்க்கத்தின் இன்பத்தை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். மறுமையில் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறேன் அந்த நீடித்த நிலையான இன்பம் என்பது சொர்க்கத்தில் அல்லாஹ் தன்னுடைய நல்லடியார்களுக்காக வேண்டி தயாரித்து வைத்திருக்கக்கூடிய இன்பங்கள். இது குறித்து ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. நாம் 3:14-15 வசனத்தை பார்க்கலாம். இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு எது எதுவெல்லாம் கவர்ச்சியாக ஆக்கப்பட்டிருக்கிறது, பெண்கள் மீது ஆசை கொள்வது கவர்ச்சியாக காட்டப்படுகிறது, பொருளாதாரத்தை அதிகமாக திரட்ட வேண்டும் என்பது கவர்ச்சியாக காட்டப்படுகிறது என்று அல்லாஹ் அந்த கவர்ச்சிகளின் பட்டியலையெல்லாம் அடுக்கி சொல்லிவிட்டு இது எல்லாமே இந்த உலகத்தினுடைய அற்பமான இன்பம் அப்படின்னு சொல்லிடலாம். இது 14 வசனம். இந்த வசனத்தை முன்பே நம்ம பார்த்துருக்குறோம். 15 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் அவ் நபி உக்கும் பி ஹைரும் மின் தாலிக்கும், இதைவிட சிறந்ததை உங்களுக்கு நான் சொல்லவா, இந்த உலகத்தில் உள்ள இன்பம் எல்லாமே அற்பமானது, இது இதைவிட சிறந்த இன்பத்தை உங்களுக்கு நான் சொல்லவா, லில்லதீன இத்தக்கவும், யார் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்கிறார்களோ, இந்த ரப்பியும் ஜன்னாத்துன், அவர்களுடைய இறைவனிடத்தில் அவர்களுக்கு சொர்க்கச்சோலைகள் உண்டு, தஜ்ரீமின் தஹத்திகள் அன்ஹார், அவற்றுக்கு கீழாக ஆறுகள் ஓடும், ஹாலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இந்த உலக இன்பம் நிலையற்றது, நிரந்தரமான இன்பம் எது தெரியுமா? அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய நன்மக்களுக்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமையில் தயாரித்து வைத்திருக்கிறானே அந்த சொர்க்கத்தில் உள்ள இன்பம், அதுதான் நிலையானது நிரந்தரமானது. இன்னும் 3 அத்தியாயம் 185 வசனத்திலையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எப்படி?
குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். எல்லாருமே இந்த உலகத்தில் மரணிக்க போறீங்க. யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாலாம் இருக்க போறது இல்லை. ஒயின்னமா துவஃபூன உஜூரக்கும் யோமல் கியாமா, மறுமை நாளில் நீங்கள் செஞ்ச அமல்களுக்கு உண்டான கூலி பரிபூர்ணமாக நிறைவேற்றப்படும். நீங்கள் என்னென்ன அமல்கள் செஞ்சீங்களோ அதற்குண்டான கூலிகள் உங்களுக்கு வழங்கப்படும். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்குலல் ஜன்னா, யார் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள்ளே நுழைவிக்கப்படுகிறாரோ, ஃபக்கது ஃபாஸ, அவர் வெற்றி பெற்று விட்டார். அதுதான் நிலையான வெற்றி. ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தா உல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான சுகம், உலக இன்பம் அற்பமானது, ஏமாற்றக்கூடியது. மறுமையில் அல்லாஹ் சொர்க்கம் என்ற ஒன்றை வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் நீங்கள் எல்லோரும் ஒரு நாள் மரணிப்பீர்கள், மூத்தா போயிருவீங்க, உலகம் அழிஞ்சிரும். மறுமையில் நீங்கள் என்னென்ன அமல்கள் செஞ்சீங்களோ அதுக்குண்டான குழி வழங்கப்பட்டு நரகத்திற்குரியவர்கள் நரகத்திற்கு அனுப்பப்படுவார்கள், சுவனத்திற்குரியவர்கள் சுவனத்திற்கு அனுப்பப்படுவார்கள். நரகத்தில் உள்ளவங்களும் அங்கு நிரந்தரமாக இருப்பார்கள். சுவனத்தில் அல்லாஹ் நல்லடியார்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிற அந்த இன்பம் நிலையானது. அந்த வாழ்க்கைக்காக பாடுபட வேண்டும் என்கிற ஆர்வமூட்டலை தான் இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்லித்தருகிறான். அப்போ இந்த வசனத்திலையும் சுவனத்தின் இன்பத்தை தான் அல்லாஹ் பிரதானமாக, மறுமையின் பேரின்பமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு அறிவுறுத்துகிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்வை கூட எப்படி நடக்கும் என்பதை கூட அல்லாஹ் ஜுமர் என்கிற 39வது அத்தியாயத்தில் 68வது வசனத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அங்கேயும் சொர்க்கத்தை பற்றி அதனுடைய இன்பத்தை பற்றி தான் சிலாகித்து பேசுகிறான். எப்படி சொல்கிறான்? சூர் ஊதுறதுலேருந்து அல்லாஹ் விவரிக்கிறான். ஒன் ஃபி ஹஃபி சூர், சூர் ஊதப்படும். ஃபசஈக மன்ஃபி சமாவாத்தி ஒமன் ஃபில் அர்லி இல்லா மன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர வானங்களில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள் அனைவர்களும் மயக்கமுற்று விழுந்து விடுவார்கள். சும்மன் உஃபிஹ ஃபீஹி உஹ்ரா, பிறகு மற்றொரு சூர் ஊதப்படும். ஃபைதாஹும் கியாமு யந்துரூன், பிறகு அவர்கள் எழுந்திருப்பார்கள். வா அஷ்ரக்கத்தில் அர்து பி நூரி ரப்பிஹா, அல்லாஹுடைய ஒளியின் பிரகாசத்தினால் பூமியே பிரகாசிக்கும். அல்லாஹுடைய நூர் ஒளி, அதை கொண்டு இந்த பூமியே பிரகாசிக்கும். வஉதி அல் கிதாப், பதிவேடு வழங்கப்படும். வஜி அபி நபியின ஓ சுஹதா, நபிமார்களும் சுஹதாக்களும் அழைத்து வரப்படுவார்கள். ஓ குதிய பைனஹும் பில் ஹக், அவர்களுக்கு மத்தியில் நியாயமாக தீர்ப்பளிக்கப்படும். நபிமார்களுக்கு மத்தியிலையும் சுஹதாக்களுக்கு மத்தியிலையும் நியாயமாக தீர்ப்பளிக்கப்படும். ஒஹும் லா யுத்துலமூன், அவர்கள் அநீதிக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இப்படி சூர்லேருந்து எல்லாம் சொல்கிறான் பாருங்க. ஓ உஃபியத்து குல்லு நஃப்ஸிம்மா அமிலத், ஒவ்வொரு மனிதரும் அவர்கள் என்ன அமல்களை செய்தார்களோ அதற்குண்டான கூலி வழங்கப்படும். ஒஹுவா அலமு பிமா எஃப் அலூன், அந்த மனிதர்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹுக்கு எதுவும் தெரியாமல் இல்லை. அவங்க யார் யார் என்ன செஞ்சாங்க என்பது அல்லாஹுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். அவர் அவர்களுக்குரிய கூலி அல்லாஹ் கொடுப்பான். அதற்கு பிறகு சீக்கல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா, இறை மறுப்பாளர்கள் நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள், கூட்டமாக அழைத்து செல்லப்படுவார்கள். ஹத்தா இதா ஜா ஊஹா, அவர்கள் அதன் வாசலுக்கு வருகின்ற பொழுது ஃபுத்திஹத் அபுவா புஹா, நரகத்தின் வாசல்கள் திறக்கப்படும். ஓ காலலகும் ஹசனத்துஹா, அதன் வாயில் காவலர்கள் சொல்வார்கள். அலம் யாத்திக்கும் ருசுலும் மின்கும், உங்களுக்கு தூதர்கள் வரவில்லையா? எத்துலூன அழைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும், உங்கள் இறைவனின் வசனங்களை உங்களுக்கு எடுத்தோதக்கூடிய தூதர்கள் உங்களுக்கு வரலையா? வயும் திருவுனக்கும் லிகா யோமிக்கும் ஹாதாம், இந்த நாளை பற்றி நீங்கள் சந்திப்பீர்கள் என்று உங்களுக்கு அவர்கள் எச்சரிக்கை செய்யவில்லையா? அப்படின்னு அவங்க கேட்பாங்களாம் நரகத்தின் வாயிற்காவலர்கள். அதற்கு அந்த மக்கள் பதில் சொல்வார்கள், காலு பலா, ஆம் வந்தார்கள், இந்த நாளை பற்றியும் எங்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். உலாக்கின் ஹக்கத் கலிமத்துள் அதாபி அலல் காஃபிரீன், இறை மறுப்பாளர்களுக்கு வேதனை என்று அல்லாஹு சொன்ன வார்த்தை உறுதியாகிவிடும். அல்லாஹ் உங்களுக்கு வேதனைன்னு தீர்மானிச்சிருக்கிறதுனால இறை மறுப்பாளர்கள் நரகத்திற்குள்ளாக நுழைந்து வேதனை அனுபவிப்பார்கள். அப்போ சொல்லப்படுமா, கீழே துஹுலு அபுவாப ஜஹன்னம், நரகத்தின் வாசல்களுக்குள்ளே நுழையுங்கள். ஹாலிதீன ஃபீஹா, இதிலேயே நீங்கள் நிரந்தரமாக தங்கியிருங்கள். ஃபபீஸ மஸ்வல் முத்தகப்பிரீன், பெருமை அடிப்பவர்களுக்குரிய தங்குமிடம் மிக மிக கெட்டது. எவ்வளவெல்லாம் அல்லாஹோ மறுத்து பெருமை அடித்து கொண்டிருந்தார்களோ அவர்கள்லாம் இங்கேதான் வந்தாக வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்படுமாம். அதற்கு பிறகு என்ன நடக்கும்? வசீக்கல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னத்தி ஸுமரா, அல்லாஹ்வை அஞ்சி நடந்தவர்கள் சொர்க்கத்தை நோக்கி கூட்டமாக அழைத்து வரப்படுவார்கள். ஹத்தா இதா ஜா உஹா, அவர்கள் அதன் அருகே வந்துவிட்ட போது ஓ ஃபுத்திஹத் அபுவா புஹா, அதன் வாசல்கள் திறக்கப்படும். ஓ காலலகும் ஹசனத்துஹா, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாயில் காவலர்கள் சொல்வார்கள், அலாமுன் அழைக்கும் திபுத்தும், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், நல்லது. ஃபதுஹுலுஹா ஹாலிதீன், இதில் நுழைவுங்கள், இதிலேயே நீங்கள் நிரந்தரமாக இருங்கள், இந்த சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக நிலையாக இருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். சூறு ஊதப்படுவதிலிருந்து கெட்டவர்கள் நரகத்திற்கு போகக்கூடிய நிகழ்வையும்,
நல்லவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்தவர்கள் சுவனத்திற்கு செல்லக்கூடிய நிகழ்வையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப மறுமையில் உள்ள இன்பம் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது இந்த நீடித்த சுவனத்தை பற்றியான சொர்க்கத்தில் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிற அந்த இன்பத்தை பற்றி தான். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய கல்லூரி திருச்சி. முழுமையான இறை திருப்தியை நாடி இஸ்லாமிய கல்லூரி முற்றிலும் இலவசமாக செயல்படுகிறது. இக்கல்லூரியில் மென்மேலும் சிறந்த ஆளுமைகளை உருவாக்க உங்கள் பொருளாதாரத்தை பாரி வழங்குங்கள். உங்கள் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ அல்லது மணியாடராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புவோர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத். அக்கவுண்ட் நம்பர் 7882748272 இந்தியன் பேங்க். ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 000M016 மன்னடி பிரான்ச் சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் நம்பர் 25 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1. சொர்க்கத்தை பற்றி பேசுவதற்கு அதனுடைய இன்பங்களை பற்றி பேசுவதற்கு உண்மையிலேயே இந்த ரமலான் மாதம் என்பது மிக மிக பொருத்தமான ஒரு மாதம் தான். எல்லா நாட்களிலும் எல்லா மாதங்களிலையும் சுவனத்தை பற்றி மக்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு ஏற்ற நாட்கள். என மக்கள் அறிவுரைகளின்பால் தேவையுடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த ரமலான் மாதம் சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி எல்லாம் நினைவு கூறுவதற்கு உண்மையிலே ஏற்றது. ஏன், நபியல் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, இதா ஜா ரமலான், ரமலான் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றது. ஓ குல்லுக்கத் அபுவாபுன்னார், நரகத்தின் வாசல்கள் இழுத்து மூடப்படுகின்றது. ஓ சுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிற மாதமாக, சொர்க்கத்தின் வாசல்னா என்ன, அந்த சுவனத்திற்கு செல்வதற்குரிய ஏராளமான வழிமுறைகள், ஏராளமான இறைவனின் அருளை பெறுவதற்குரிய வாசல்கள் இந்த மாதத்தில் திறக்கப்படுகிறது. நன்மைகள் செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கு ஏற்ற பல்வேறு வணக்க வழிபாடுகள் சொல்லப்பட்ட ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குல்ல. இந்த செய்தியை கூட நிறைய பேர் என்ன வலிக்குவாங்க, சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுது, நரகத்தின் வாசல் இழுத்து மூடப்படுதுன்னா ரமலானில் யாரெல்லாம் மூத்தா போயிட்டாங்களோ அவங்களாம் நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஏங்க அப்படி சொல்கிறீங்க, அதான் நரகத்தின் வாசலில் எல்லாம் இழுத்து மூடிட்டான்ல, மிச்சம் உள்ளது சொர்க்கத்தின் வாசல் மட்டும்தானே திறந்துருக்குது, அங்கே தானே போக முடியும். மூத்தா போகிற எல்லாருமே எங்கே தான் போவாங்க, அங்கே தான் போவாங்க, சொர்க்கத்துக்கு தான் போவாங்கன்னு விளங்கிடுவாங்க. அப்படி அந்த பொருளில் சொல்லப்பட்டது கிடையாது. இப்போ ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரமலான் மாதத்தில் எந்த தப்பும் நடக்காமலையா இருக்கு? ரமலான்லேயும் ஷைத்தானுக்குரிய ஏராளமான செயல்கள், பாவமான காரியங்கள் அதெல்லாம் நடக்கத்தானே செய்கிறது. என்னென்ன அட்டூழியங்கள்லாம் உலகத்தில் காலம் காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அவைகளில் பலவும் ரமலான் மாதத்துலேயும் நடக்கத்தான் செய்யுது. அப்போ ஷைத்தான்கள் விலங்கிடப்படுறாங்கன்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நாம் ஷைத்தானுக்கு கட்டுப்பாடு போட்டு பல்வேறு விதமான தீய எண்ணங்களுக்கு இடமளிக்காமல் அல்லாஹுடைய அருள் நிறைந்த இந்த மாதத்தில் இறைவனினுடைய மன்னிப்பை பெறுவதற்கான பல வாசல்கள் திறக்கப்பட்ட இந்த மாதத்தில் அத்தகைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது சுவனம் செல்வதற்குரிய வாய்ப்பு இந்த மாதத்தில் நிரம்ப இருக்கிறது. அதைத்தான் இந்த செய்தியும் சொல்லுது. அல்லாஹுடைய அருளுக்குரிய பல வாசல்கள் திறந்த ஒரு மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கிற காரணத்தினால சுவனத்திற்கு செல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த மாதத்தை ஒருவன் பயன்படுத்தி கொண்டாலே, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கல்ல, எவர் ஒருவர் ரமலான் மாதத்தை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், ரமலான் மாதத்தை நீ பயன்படுத்தி கொண்டாலே இதில் அல்லாஹ் உனக்கு வழங்கியிருக்கிற வாய்ப்புகளை நீ சரியாக முறையாக பின்பற்றி விட்டாலே உன்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு நீ சொர்க்கத்துக்கு போவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னாங்க. அப்போ சுவனத்தை பற்றி அதனுடைய இன்பங்களை பற்றி நினைவு கூறுவதற்கு ஏற்ற ஒரு மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சொர்க்கத்தினுடைய இன்பம்ங்கிறது ஒரு சாதாரணமான இன்பமா, பேச நம்ம கடந்து போக முடியுமா? நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரம்மாண்டமான சுவனத்தினுடைய இன்பத்தை பற்றி நமக்கு எப்படி சொல்லி தருகிறார்கள்? சுவனத்தில் உள்ள வாடை கூட அந்த இன்பத்தை கூட நம்மால் விவரித்து சொல்ல முடியாது, வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது என்கிற அளவிற்கு சுவனத்தினுடைய வாடையவே நபியல் நாயகம் அவர்கள் பிரம்மாண்டப்படுத்தி நமக்கு சொல்கிறார்கள். புகாரியில் 3166 செய்தி, அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், மண் கத்தல முஆஹதன், எவர் ஒருவர் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒருவரை கொலை செய்கிறாரோ, பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கும்போது அவரை அநியாயமான முறையில் கொலை செய்வாரோ, லம் எரி ராய் ஹத்தல் ஜன்னா, அவர் சுவனத்தின் வாடையை நுகரமாட்டார். சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அவர் நுகரமாட்டாரு. வாடையை நுகரமாட்டார்னா அவர் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்னு அர்த்தம். வாடையை கூட அவர் நுகர இயலாது சொல்லிட்டு குறிப்பிடுகிறார்கள். ஒய்ன ரீஹா,
சுவனத்தின் வாடை இருக்கின்றதே. தூஜதும் மின் மசீரத்தி அர்பஈன ஆமன், 40 வருடம் பயணிக்கிற தொலைவு அதனுடைய வாடை வீசக்கூடியதாக இருக்கும், நறுமணம் கமலக்கூடியதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். புகாரியில் பதிவான ஒரு செய்தி. சொர்க்கத்துடைய வாடையை எவ்வளவு பகுதிக்கு அந்த நறுமணம் கமலமாம், 40 வருடம் பயணித்தால்தான் அந்த பகுதியவே பயணித்து முடிக்க முடியும். அந்த அளவுக்கு சொர்க்கத்தினுடைய நறுமணம் கமலும், அவ்வளவு தொலைவுக்கு சொர்க்கத்தினுடைய நறுமணம் கமலும் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். இதே செய்தி முஸ்லீமில் 4316வது செய்தியாக தமிழ் நம்பர்லேயே நீங்கள் பார்க்கலாம், 43:16. அதில் வேறு ஒரு 2 வகையினரை சொல்கிறாங்க. ஆடை அணிந்தும் நிர்வாணமாக தெரியக்கூடிய காட்சியளிக்கக்கூடிய பெண்களையும், மக்களையெல்லாம் அடக்கி ஆளக்கூடிய சர்வாதிகாரம் பண்ணக்கூடிய ஆட்சியாளர்களையும் பற்றி சொல்லும்போது அவங்களாம் சொர்க்கத்தின் வாடையை நுகர முடியாதுங்கிறாங்க. அப்படி சொல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அந்த சொர்க்கத்தின் வாடையை எந்த அளவுக்கு நறுமணம் வீசும் தெரியுமா, எவ்வளவு இவ்வளவு தொலைவு என்று அளவு சொல்லாமல் சொல்கிறாங்க. அவ்வளவு தூரத்துக்கு அந்த சொர்க்கத்தினுடைய நறுமணம் கமலும், ஆனாலும் இந்த 2 வகையினர்கள் அவங்க அந்த நறுமணத்தை கூட நுகர முடியாது என்று சொல்கிறாங்க. அப்போ நறுமணத்தை நுகர முடியாத அளவுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அந்த நறுமணத்தை பிரம்மாண்டப்படுத்தி நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள்னா, சொர்க்கத்தில் உள்ள இன்பம் எவ்வளோ பிரம்மாண்டமானதாக இருக்கும். அதன் நறுமணமே 40 வருட காலம் பயணிக்கிற அளவுக்கும், காலம் வரையறுத்து சொல்ல முடியாத அளவுக்கு பயணிக்கிற அளவுக்கும் இருக்கும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அந்த சொர்க்கத்தில் உள்ள இன்பங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமானதாக இருக்கும் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா நம்மளால். அந்த இடம் மதிப்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. புகாரியில் 3250வது இலக்கத்தில் பதிவான செய்தி. சொர்க்கத்தில் உள்ள அந்த இடம் மதிப்பு, வேல்யூன்னு சொல்லுவோம்ல, ஒரு இடத்துக்கு வேல்யூ இருக்குல்ல. இப்போ சென்னையில் ஒருத்தருக்கு ஒரு வீடு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. சென்னையில் எனக்கு ஒரு சொந்த பில்டிங் இருக்குது அப்படிங்கிறாரு, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல. அதே மாதிரி கிராமத்தில் எனக்கு ஒரு சொந்த ஒரு வீடு இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு மதிப்பு தானே. அமெரிக்காவில் எனக்கு ஒரு பெரிய ஃப்ளாட் இருக்குங்கிறாரு, அது ஒரு ஒரு கூடுதல் மதிப்பு தானே. அப்போ எந்த இடத்தில் அவருக்கு இடம் இருக்குங்கிறத பொறுத்து அந்த இடத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தினுடைய இடம் மதிப்பை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. மௌதியு சவுத்தின் ஃபில் ஜன்னத்தி, சொர்க்கத்தில் ஒரு சாட்டை அளவுக்கு இடம் கிடைப்பது என்பது, ஹைரும் மின் அத்துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகமும் உலகத்தில் உள்ள அனைத்தும் கிடைப்பதையும் விட மிகச்சிறந்தது, துன்யாவை விட சிறந்ததுங்கிறாங்க. எந்த அளவுக்கு இடம், ஒரு சாட்டை, ஒரு பெரிய நிலப்பரப்பில் சுருட்டி வைக்கப்பட்ட ஒரு சாட்டையை தூக்கி வீசுகிறோம், அந்த சாட்டை பெரிய இடத்தை ஆக்கிரமிச்சிருமா, அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைச்சாலே அந்த இடம் என்பது இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தும் கிடைப்பதையும் விட மிகச்சிறந்தது என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். இதே செய்தி புகாரியில் 2796 செய்தியில் பார்த்தீங்கன்னா, அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, வலகாபு கௌசி அஹதிக்கும் மினல் ஜன்னத்தி, சொர்க்கத்தில் உங்களில் ஒருவருடைய வில்லுக்கு இடம் கிடைப்பது என்பது, வில்லு இருக்குல்ல அம்பு விடுறாங்கள அந்த வில்லு, அந்த வில்லு அளவுக்கு இடம் கிடைப்பது என்பது, ஹைரும் மின துன்யா மாஃபிஹா, இந்த உலகமும் உலகத்தில் உள்ள அனைத்தும் கிடைப்பதை விட சிறந்தது. வில்லு அளவுக்கு இடம் கிடைச்சா அது பெரிய விஷயங்கிறாங்க, அவ்வளோ பிரம்மாண்டமானதுங்கிறாங்க. அதுபோக புகாரியில் 65-68 அதில் இடம்பெறக்கூடிய செய்தியில் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, மௌலியு கதமின் மினல் ஜன்னத்தி ஹைரும் மின துன்யா மாஃபிஹா, சொர்க்கத்தில் கால் பாதம் வைக்கிற அளவுக்கு இடம் கிடைப்பது. எப்படி இடத்த சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு கால் பாதம், ஒரு கால் பாதம் தான், அதை வைக்கின்ற அளவுக்கு சொர்க்கத்தில் ஒருத்தருக்கு இடம் கிடைக்குதுன்னா மொத்த துன்யா கிடைப்பதை விட சிறந்தது, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட அது சிறந்ததுங்கிறாங்க. சொர்க்கத்தில் ஒரு கால் பாதம் அளவுக்கு இடம் கிடைப்பது சிறந்ததுங்கிறாங்க. அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்திகள், சுவனத்தினுடைய அந்த மதிப்பு, சுவனத்தினுடைய இடத்தினுடைய அந்த வேலு எந்த அளவுக்கு நிலையான ஒரு இன்பம், எந்த அளவுக்கு ஒரு சிறப்புக்குரியதாக இருந்தால் நபிகள் நாயகம் இவ்வளவு சிலாகித்து சிறப்பித்து சொல்வார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அதனால தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொன்னான், அல்லாஹு சொன்னதாக நபிகள் நாயகம் அவங்க சொல்கிறாங்க, அத்தத்துல் இபாதிய சாலிஹீன், என்னுடைய நல்ல அடியார்களுக்காக வேண்டி நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். அல்லாஹு சொன்னானா, மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் பார்த்திராத இன்பங்களை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன், வலா உதுனுன் சமியத், எந்த காதும் கேட்டிராத இன்பங்களை, வலா ஹத்தர் அலா கல்பி பஷர், மனிதர்களுடைய உள்ளங்களில் கற்பனையிலையும் தோன்றிடாத பல இன்பங்களை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹு சொன்னான் என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு குர்ஆன் வசனத்தை ஓதுறாங்க, ஃபக்ரவு இன் ஷிஇத்தும், நீங்கள் விரும்பினால் இந்த வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள், ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன், ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவர்கள் கண் குளிர்ச்சியிலிருந்து அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருப்பவற்றை யாருமே அறிய மாட்டார்கள். நல்லடியார்களுக்காக வேண்டி அல்லாஹ் மறுமையில் தயாரித்து வச்சிருக்கிற அந்த கண் குளிர்ச்சி மிக்க இன்பங்கள் அதை மறைச்சி வச்சிருக்கிறாங்க,
அதையெல்லாம் யாரும் அறிய முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை சொல்கிறான். அந்த வசனத்தை நபியல் நாயகம் அவர்கள் விரும்பினால் இந்த வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். இது புகாரியில் 3244 செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அப்படின்னா எப்படி இன்பம் பாருங்கள், சொல்லவே முடியாதுட்டாங்க. இதுக்கு மேலே அந்த இன்பத்தை பற்றி எப்படி பேச முடியும்? எந்த மனிதர் பேசினாலும் அது 100% முழுமை அல்ல. சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி எதையெல்லாம் நம்ம கேட்டாலும் அது முழுமையாக கேட்க முடியாது, எந்த காதும் கேட்டிருக்காது. 100% ஒரிஜினாலிட்டியோடு அதை கேட்க இயலாது. அந்த இன்பங்களை கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது. கற்பனை செஞ்சால் நம்ம கற்பனை தோல்வி அடைந்து விடும். அதை மிஞ்சியதாகத்தான் சுமணத்தில் இன்பங்கள் இருக்கும் என்று நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு சொன்னதாக நமக்கு சொல்லா சொல்கிறாங்க. அல்லாஹ் மிகைப்படுத்தி சொல்வானா? அல்லாஹு சொல்கிறான்னா சாதாரண ஒன்றை மிகைப்படுத்தி சொல்லக்கூடியவனா? உண்மையை பேசக்கூடியவன், உண்மையை பேசக்கூடிய சுமணத்தை படைத்து அதன் இன்பங்களை தயாரித்து வைத்திருக்கிற அந்த ரப்புல் ஆலமீன் எந்த கண்ணும் பார்த்திடாத இன்பம்னு சொல்கிறான்னா, எந்த காதும் கேட்டிராத இன்பம்னு சொல்கிறான் என்றால், எப்படிப்பட்ட இன்பங்களாக அந்த மறுமையினுடைய இன்பங்கள் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பொதுக்கூட்டம் மற்றும் மாநாடுகளுக்கு லைட்டிங், சவுண்ட் உட்பட அனைத்து ஏற்பாடுகளுக்கும் செந்தில் சவுண்ட் சர்வீஸ், பூந்தமல்லி, சென்னை. இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் எடுத்துரைக்கும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் குவைத் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் அல் மசியா சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்தார் மலாஸ் ரியாத். இந்நிகழ்ச்சி சிறப்புற பிரார்த்திக்கும் ஜூஸ் பார்க் சர்ச்சி தெரு சி பல்லாவரம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் ஜமால் முகமது குடும்பத்தார்கள் MMDA காலனி சென்னை. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் லியாக்கத் அலி குடும்பத்தார்கள் ரியாத் சவுதி அரேபியா. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் காசிம் புதுப்பேட்டை அப்துல் வாஹித் மற்றும் யூசுப் குடும்பத்தார்கள் அல் ஜுல்பி சவுதி அரேபியா. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏகனை பிரார்த்திக்கும் ஹஜ் முகமது சித்தி குடும்பத்தார்கள் கூடாங்குடியிருப்பு தென்காசி மாவட்டம். ஈருலகிலும் சிறக்க சத்திய கொள்கையை உலகெங்கிலும் எடுத்துரைக்க உங்கள் குழந்தைகளை இஸ்லாமிய கல்லூரியில் சேர்த்து மார்க்க அறிஞர்களாக்குவீர். அமீரக வடக்கு மண்டல சகோதரர்கள், இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மக்கா கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் அபுஹா கமிஸ் கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் துறைமுகம் கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பாப் மக்கா கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மதினா கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் ஜித்தா மண்டலம் செனையா கிளை சகோதரர்கள். எவ்வளவு நிலையான நிரந்தரமான இன்பங்களாக அந்த மறுமையினுடைய இன்பங்கள் இருக்கும். முஸ்லீமில் 54-07 5407 தமிழ் நம்பர். அதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்பத்தை விளங்குவதற்கு நபியல் நாயகம் அவங்க ஒரு செய்தி சொல்கிறாங்க. யுத்தாபி அஷத்தின் நாசி பூசன் ஃபித் துன்யா மின் அகலில் ஜன்னா. சுவனவாசியான ஒரு நபர் இந்த துன்யாவில் அதிகமாக கஷ்டப்பட்டுருப்பாராம். அவர் சுவனத்திற்குரிய ஒரு அடியாராக இருப்பாராம். அவரை வந்து அல்லாஹ் என்ன செய்வானா, அழைச்சிட்டு வருவானா, ஃபயுஸ்பகு சபகத்தன் ஃபில் ஜன்னத்தி. தண்ணியில் ஒரு மூக்கு முக்கிற மாதிரி சுவனத்தில் ஒரு சின்ன அளவுக்கு அவருக்கு ஒரு மூழ்குதல் காட்டப்படுமா. அதற்கு பிறகு ஃபயுக்காலுலகு அந்த அடியாரிடத்தில் அல்லாஹ் கேட்பானான், எப்பன ஆதம், ஆதமின் மகனே, ஹல் ரஐத பூசன் கத்து, நீ துனியாவில் எதுவும் கஷ்டப்பட்டியா? அவர் தான் உலகத்திலே அதிக கஷ்டப்பட்டாள். அல்லாஹ் தேர்வு செய்கிறதை எப்படி தேர்வு செய்கிறான்? சுவனத்திற்குரிய ஒரு ஆள், சொர்க்கம் போகிறதுக்கு தகுதியான ஒரு அடியார், அதே வேளை இந்த உலகத்தில் இவரை மிஞ்சி கஷ்டப்பட்ட ஆளே இல்லை, அவ்வளவு கஷ்டங்களை அவர் பட்டிருக்கிறார். அப்படியான ஒரு அடியாரை தேர்வு செய்து சொர்க்கத்தின் இன்பத்தில் லேசாக ஒரு முக்கிற அளவுக்கு காட்டி விட்டு அதுக்கப்புறம் அந்த அடியார்கிட்ட கேட்பானா, துனியாவில் நீங்கள் இருந்தீங்களே, எதுவும் கஷ்டப்பட்டீங்க, எதுவும் சிரமப்பட்டீங்களா, உங்களுக்கு சிரமம்லாம் இருந்துச்சா அப்படின்னு நல்லா கேட்பான். அவர் தான் முதல் தர சிரமப்பட்ட ஒரு நபர். அவரிடத்துல நல்லா இந்த கேள்வியை கேட்கலாம். கேட்டவுடனே இந்த அடியார் வந்து சொல்வாராம், லா வல்லாஹி யா ரப்பி, இறைவா, அல்லாஹின் மீது ஆணையாக, உன் மீது ஆணையாக, மா மர்ரபி பூசுன் கத்து வலா ரஐது சித்தத்தை கத்து, எந்த சிரமமும் எனக்கு ஏற்படலை, எந்த கஷ்டத்தையும் நான் பார்க்கவே இல்லை அப்படி சொல்வாராம். உலகத்திலேயே முதல் நிலையை அடையக்கூடிய அளவிற்கு பல சிரமங்களை சந்தித்த ஒரு ஆள் சுவனத்தினுடைய இன்பத்தில் சின்ன அளவுக்கு காட்டப்பட்ட இன்பத்தினுடைய மிகுதியில் அவர் சொல்வாராம், துனியாவில் நான் எங்கே கஷ்டப்பட்டேன், எனக்கு எங்கே சிரமம் இருந்துச்சு, நான் நல்லா தானே இருந்தேன், எனக்கு துனியாவில் ஒரு கஷ்டமும் இல்லையே, எந்த சிரமத்தையும் நான் அனுபவிக்கவில்லையே அப்படின்னு சொல்வாராம். உண்மையிலே யதார்த்தத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்குல்ல. இப்போ லாக்டவுன் காலத்தில் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, சாப்பாடு கஷ்டப்படுவாங்க, வேலைக்கு கஷ்டப்படுவாங்க, பல்வேறு விதமான சிரமங்கள் இருக்கும்.
அது அல்லாம பொதுவாகவே முஸ்லிம்கள் பல பேரும் இந்தியாவில் பல கஷ்டங்களை சிரமப்படுறதுக்கு தான் இருக்கிறோம். பல அநியாயங்கள் நடக்குது. இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம்ங்கிற காரணத்தினாலேயே பல்வேறு விதமான கொடுமைகளை முஸ்லீம்களுக்கு இழைக்கிறார்கள். முஸ்லீம்களை திட்டமிட்டு பல்வேறு விதமான சட்டங்களை போட்டு அவங்கள வந்து சிரமத்துக்கு உள்ளாக்குறாங்க. சிஐஏ சட்டம்னு சொல்கிறாங்க. பாபர் மஸ்ஜிது பள்ளிவாசல் விவகாரத்தில் அநியாயமான ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. இதெல்லாம் நமக்கு சிரமங்கள் தானே. இந்தியாவில் நம்ம பட்ட கஷ்டம் சொன்னாலே நிறைய நம்மளால் சொல்ல முடியும் தானே. இப்படி பல சிரமங்களை அனுபவித்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மறந்துடும். லாக்டவுனெல்லாம் மறந்துடுவார். இந்த உலகத்தில் அவர் பட்ட எந்த கஷ்டமாக இருந்தாலும் அனைத்தையும் மறக்கடிக்கக்கூடிய அளவிற்கு நான் எந்த சிரமத்தையும் அனுபவிக்கவில்லை என்று முதல் தரமாக சிரமத்தை அனுபவித்த எந்த நபராக இருந்தாலும் அவரே அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு சுவனத்துடைய இன்பங்கள் இருக்குங்கிறாங்க. சின்ன அளவுக்கு காட்டினவுனே அவர் அப்படி பேசுவாராம். அப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தராங்க. அதனால தான் அல்லாஹ் திருப்தியான வாழ்க்கைங்கிறான். சுவனத்தின் வாழ்க்கையை பற்றி குர்ஆனில் சொல்லும் போதெல்லாம் ஃபஹுவ ஃபி ஈஷத்தின் ராளியா, அது திருப்திகரமான வாழ்க்கை. அவ்வளோ திருப்தியாக இருக்கும், ஒரு குறையும் இருக்காது, மனக்குறையும் இருக்காது, செயல்பாட்டு ரீதியாக இன்பங்கள் ரீதியாகவும் எந்த விதமான குறையும் இருக்காது. எந்தவித குறையிலும் அற்ற ஒரு வாழ்க்கையாக, நிலையான இன்பங்களை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக சுவனத்தினுடைய அந்த இன்பமான வாழ்க்கை இருக்கும். அந்த சொர்க்கத்துக்குள்ளே போகக்கூடிய அடியார்களுக்கு அவங்களுடைய பேச்சுக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறாங்களா, அதிலே நீங்கள் பார்க்கலாமே. குர்ஆனில் 10வது அத்தியாயம் 10வது வசனம் அதில் சொல்கிறான் சொர்க்கவாசிகள் வந்து தஅவாஹும் ஃபீஹா, அதிலே அவர்களுடைய பேச்சு என்பது சுபஹானக்கல்லாஹும்ம அல்லாஹு தூயவன், இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். சுபஹானக்கல்லாஹும் அல்லாஹு தூயவன் அப்படின்னு சொல்லுவாங்க. வ தஹியத்துஹும் ஃபீஹா சலாமுன், அங்கே அவர்களுடைய வாழ்த்து கூறுதல் என்பது சலாம் என்பதாகத்தான் இருக்கும். இங்கெல்லாம் நிறைய வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, குட் மார்னிங், குட் ஈவினிங், பல வார்த்தைகளில் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் முஸ்லீம்கள் நம்ம சலாம் சொல்கிறோம். அங்கே வாழ்த்துங்கிறது என்ன, சலாம், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும்னு சொல்லுவாங்க. வாஹிரு தஅவாஹும், அவருடைய பேச்சின் முடிவில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொர்க்கவாசியுடைய பேச்சு அல்லாஹு சொல்கிறான். பெரும்பாலும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன, சுபஹானக்கல்லாஹும் அல்லாஹ் தூயவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு ஆரம்பித்தாலே அல்லாஹு தூயவன்வாங்க, சந்திக்கிற ஆட்களுக்கு சலாம்வாங்க, இறுதியில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹுக்கு எல்லா புகழும். வேறு எந்த பேச்சுக்கும் அங்கே இடம் கிடையாது. தேவையற்ற பேச்சுக்கள்லாம் சொல்லுவோம்ல, அப்படியான முழுக்க முழுக்க இப்படி ஒரு இன்பம், எந்த குறையும் கிடையாது. குறை இருந்தால் தானே புலம்பி கொண்டிருக்க முடியும். புலம்பலுக்கே மறுமையில் வேலை இல்லை என்கிற அளவிற்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு சுவனத்தினுடைய இன்பங்கள் இருக்கும் என்பதை இந்த வசனமும் நமக்கு சொல்லுது. அது போக சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் மார்க்கத்தை கடைபிடிக்கிற காரணத்தினால பல சிரமங்களை நம்ம அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் நிலையான அந்த இன்பம் இருக்க சுவனத்தினுடைய இன்பம், அதில் சாப்பிட்றதுக்கு ஒரு குறையும் கிடையாது. விரும்பியது கிடைக்கும். கனிகள் அதெல்லாம் எட்டக்கூடிய தூரத்தில் இருக்கும். கஷ்டப்பட்டுலாம் பறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கைக்கு எட்டக்கூடிய தூரத்தில் சொர்க்கத்தினுடைய கனிகள் இருக்கும். ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு சுவை மிக்கதாக இருக்கும். ஒரு பழத்தில் ஒரு பக்கம் கடித்த சுவை இன்னொரு பக்கத்தில் தெரியாது, இன்னொரு பக்கத்தில் இன்னொரு சுவையாக இருக்கும். அப்படி சுவை மிக்கதாக இருக்கக்கூடிய அளவிற்கு பல கனிகளும். நபியல் நாயிம் அவர்கள் சுவனத்தில் உள்ள பழங்களில் உள்ள ஒரு கனியை பற்றி நமக்கு சொல்கிறார்கள். புகாரியில் 748வது செய்தி, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கிரகணம் ஏற்பட்ட போது தொழுவிப்பாங்க. தொழுகையில் இருக்கும்போதே முன்னால் எதையோ ஒன்றை பிடிப்பதை போன்று பாவனை செய்வார்கள். சஹாபாக்கள் தொழுக முடிஞ்சிட்டு கேட்பாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் தொழுகையில் இருக்கும்போது முன்னால் எதையோ ஒன்றை பிடிப்பதை போன்று பாவனை செய்தீர்களே, என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நபியல் நாயகம் சொல்லுவாங்க, உரித்துல் ஜன்னா, எனக்கு சொர்க்கம் எடுத்துக்காட்டப்பட்டது. ஃபத்த நாவல் தும் மின்ஹா உன்கூதான், ஒரு பழத்தினுடைய ஒரு குலை, ஒரு கனி, அது எனக்கு தெரியும் போது அதை பிடிப்பதற்கு தான் நான் முன்னால் போனேன். வளவு அகது துகும், அதை மட்டும் நான் பறித்திருந்தால் அக்கல் தும் மினுஹு மா பக்கியத்தி துன்யா, அந்த ஒரு பழத்திலிருந்து ஒரு குலையிலிருந்து இந்த துன்யா இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் புசித்திருப்பீர்கள், சாப்பிட்ருப்பீங்கிறாங்க. ஒரு குலையை பற்றி நபியல் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படின்னா சொர்க்கத்தில் உள்ள கனி எவ்வளோ இருக்கும் பாருங்கள். ஒரு குலையை பறித்திருந்தால் ரசூலாவில் பறிக்க முடியல, காட்டப்படுது. அது காட்டப்படும் போது பறிக்கிற மாதிரி போகிறாங்க. அந்த இன்பத்தை பற்றி நபியல் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், அதன் தன்மையை பற்றி சொல்கிறார்கள். நான் மட்டும் அந்த ஒரு குலையை பறிச்சிருந்தேன், இந்த துனியா இருக்கும் காலமெல்லாம் அதிலிருந்து உங்களுக்கு நீங்கள் பழங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அழுகிற வரையிலையும் அந்த குலை தீராது, அந்த அளவுக்கு அதிலிருந்து பழங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்று நபியல் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நிலையானது எவ்வளவு நீடித்த இன்பங்களை கொண்டதாக இருக்கிறது. சொர்க்கம்னு சொன்னாலே கனி வகைகள், ஆறுகள். இந்த உலகத்தில் நம்ம எதையெல்லாம் இன்பம் சொல்றோமோ எந்த இன்பத்துக்கும் அருமையில் பஞ்சம் இருக்காது. மனுஷனுக்கு இந்த உலகத்தில் ஆறுன்னா ஒரு அதில் ஒரு கிரேஸ் இருக்குல்ல, ஆறுன்னு சொன்னால் அதில் ஒரு பிரியம் இருக்கலைங்க. அதுக்கு அப்படி தானே மனுஷன் வந்து டூர் சுற்றுலாக்களுக்கெல்லாம் போகிறான்ல, அதுக்குள்ளே தண்ணியை மையப்படுத்தி சுற்றுலாக்களுக்கு தானே அதிகமாக போகிறான். ஒண்டர்லாவுக்கு போவான்,
அங்கே இந்த மாதிரி தண்ணீர் நீர் விளையாட்டுகளை மையமாக கொண்டதுக்கு போகிறான். அதுபோக ஆறுகளுக்கு குளிப்பதற்கென்றே பல பயணங்களை செய்து போவார்கள். அது மாதிரி ஊர் விட்டு பல்வேறு விதமான நீர்நிலைகளில் பார்ப்பதற்கு என்று போவார்கள், நீர்வீழ்ச்சிகளை பார்ப்பதற்குன்னு போவாங்க. இப்படிலாம் இருக்குல்ல. அப்போ ஆறுனா மனுஷனுக்கு ஒரு பிரியம் இருக்குது. அந்த பிரியத்தை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் எல்லாம் சொர்க்கத்தில் அந்த ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறான் பாருங்கள். குரானில் நம்ம சொர்க்கத்தை பற்றி பார்க்குற வசனத்தில் அதிகமாக நம்ம பார்க்குற வசனம் எது, அறிந்து வைத்திருக்கிற வசனம் எது, ஜன்னாத்துன் தஜிரி மின் தஹ்திகள் அன்ஹார். இந்த வார்த்தையை கேட்போம்ல, தஜிரி மின் தஹ்திகள் அன்ஹார், அவற்றுக்கு கீழாக ஆறுகள் ஓடும். சொர்க்கம்னு சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்லிடுறான், சொர்க்கச்சோலை, அதற்கு கீழாக ஆறுகள் ஓடும். இதை தவறாமல் அல்லாஹ் பல இடங்களில் பதிவு செய்கிறான். அப்போ மசலுல் ஜன்னத்தில் இதழ் முத்தக்கூன், முத்தகீன்கள், இறைச்சவாதிகளுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற சொர்க்கத்தின் தன்மையாகிறது, தஜிரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவற்றுக்கு கீழாக ஆறுகள் ஓடும் என்று ஏராளமான வசனங்கள். அர்ராத் என்கிற அத்தியாயம் 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த கருத்து பல வசனங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அங்கேயும் ஆறு அல்லாஹ் வச்சிடறான் பாருங்க. இதுக்கு தானே ஆசைப்படுறேன், இந்த இன்பம் தானே உனக்கு வேணும், இந்த கூலிப்போ, ஆறு இருக்கும் உனக்கு, அந்த பஞ்சாயத்து இல்லை. ஆற்றினுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். முஹம்மது என்கிற அத்தியாயம் 15வது வசனம், மசலுல் ஜன்னத்தில் உழிதல் முத்தக்கூன், இறைச்சவாதிகளுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற சொர்க்கத்தின் தன்மையாகிறது, ஃபீஹா அன்ஹாரும் மிம்மா இன் கைரி ஆசின், எந்த அழுக்கும் இல்லாத தூய தண்ணீர்களை கொண்ட ஆறுகள் உண்டு. ஆறுன்னு சொல்லும்போது எப்படி அல்லாஹ் சொல்கிறான், அழுக்கே இருக்காது, அவ்வளோ பியூராக இருக்கும், அவ்வளோ சுத்தமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு ஆறு அப்படி காட்ட இயலுமா, பியூராக இருக்குது, சுத்தமாக இருக்குது, அழுக்கே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதோ தஞ்சையில் மில்லினியம் எல்இடி பல்ப்ஸ் தொழிற்சாலை உதயம். மாவட்டம் தோறும் டீலர்கள் வரவேற்கப்படுகின்றனர். தொடர்புக்கு 9150845008. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் சேலம், பொன்னம்மாப்பேட்டை, ஜாரா, ஜைனா மற்றும் முகமது ரஃபி, அபுகா கமிஸ் கிளை, ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து வர ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஜித்தா மண்டல சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் அமீர்தீன் குடும்பத்தார், ஆழ்வார்குளம் கிளை, மயிலாடுதுறை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பெரம்பலூர் மாவட்டம், லெப்பை குடிக்காடு கிளை சகோதரர்கள் மற்றும் ரெப்பை குடிக்காடு ஊர் கூட்டமைப்பு சகோதரர்கள், துபாய் மண்டலம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் துபாய் மண்டலம் ஹோரல் அன்ஸ் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கன்னியாகுமரி மாவட்ட அமீரக கூட்டமைப்பு சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் துபாய் மண்டல கராமா கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமீரக நாகை வடக்கு மாவட்ட கூட்டமைப்பு சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் துபாய் மண்டல சத்வா கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமீரக அதிரை கூட்டமைப்பு சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புருணை மண்டல சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள் கடையநல்லூர் முகமது நாசிர், எம்ஐஎஸ்சி, அஸ்மா, ஆமீர், ஆதில் மற்றும் குடும்பத்தார். இந்நிகழ்ச்சி மென்மேலும் வெற்றி பெற துவா செய்யும் பிரான்ஸ் தௌஹீத் ஜமாத் FRTJ. இந்நிகழ்ச்சி தொடர்ந்து வர ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அல்கோபர் கிளை சகோதரர்கள், தம்மாம் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அபு ஃபிராஸ், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சன்னாபுரம் கிளை, தஞ்சை வடக்கு. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் லண்டன் ஸ்டீல்ஸ், பேராவூரணி, தஞ்சை தெற்கு மாவட்டம். நம்ம ஆறுன்னு போவோம், நம்ம அங்க ஒரு பக்கத்துல இருந்து குளிச்சுக்கிட்டு இருந்தோம்னா பத்தடி தள்ளி இன்னொரு பக்கத்துல எரும மாட்டை குளிப்பாடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பத்தடி தள்ளி பார்த்தோம்னா அழுக்கு துணிகளை துவச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் கொஞ்சம் ஒரு அஞ்சடி தள்ளி நின்று பார்த்தோம்னா சாக்கள் அங்கே தான் கலக்கும். இதுதானே நிலவரம். நம்ம பார்க்குற ஆறுகள் எல்லாம் பார்க்க நல்லா இருக்கும், குளிக்க நல்லா இருக்கும், சுத்தமானதாக பியூராக இருக்குமா, அது குடிப்பதற்கு ஏற்றதாக இருக்குமா, அவ்வளவு கிருமிகள், அவ்வளவு அசுத்தங்கள், சாக்கடைகள், அதெல்லாம் நிறைய இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் மறுமையில் தயாரித்து வைத்திருக்கிற அந்த ஆறு என்பது அழுக்கே இருக்காதான், ஒரு பிட்டு அழுக உன்னால் காட்ட முடியாது, அவ்வளோ பியூராக சுத்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அன்ஹாரும் மின் லபனில் லம் யத்தகையர் தாமுகு, நிறம் மாறாத பாலாறுகள் அங்கே உண்டு. சாதாரண தண்ணீர் ஆறு மட்டும் கிடையாது, பாலாறும் இருக்குது. அதில் குளிக்கிறத குளிச்சிக்கப்போ, அதிலே நீ குளிக்கிறாதான் குளிச்சிக்க. இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் பாலாறு அவன் வீட்டில் செட் பண்ணி வச்சுருக்க முடியுமா? அப்படி ஒரு பாலாறுன்னு ஒன்று கற்பனை பண்ண முடியுமா? அதையெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் இன்பமாக வைத்திருக்கிறான். அன்ஹாரும் மின் ஹம்ரின் லத்தத்தின் லிஷாரிபின், பருகுவோருக்கு இன்பமான மது ஆறுகளும் அங்கே இருக்கிறது. அந்த மது போதை ஊட்டக்கூடியதாக இருக்காது. அப்போ மது ஆறுகளும் அங்கே உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்ஹாரும் மின் அசலி முசஃபா, தூய்மையான தேனாறுகள் அங்கே உண்டு. ஆறே அல்லாஹ் எவ்வளோ வகைப்படுத்திட்டான் பாருங்கள். சுத்தமான தண்ணீர், அதில் உள்ள ஆறு, பாலாறு, தேனாறு, மது ஆறு. தேனை பற்றி சொல்லும்போது முசஃபாங்கிறான், பரிசுத்தமான தூய்மையான கலப்பே இல்லாத தேனாறுகளும் அங்கே உண்டு. இன்றைக்கெல்லாம் எது ஒரிஜினல் தேன்னே நமக்கு தெரியாத, டூப்ளிகேட்டையாக குடிச்சு 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 ஒரிஜினல்னு ஒருத்தர் கொண்டு வந்து அது ஒரிஜினலால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது.
எது ஒரிஜினல் என்று தீர்ப்பளிக்க முடியாத அளவுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம்ல. மலைத்தேன் கொண்டு வருவாங்க, பார்த்தா என்ன எது மலைத்தேனு, மலையிலேருந்து அப்படி எடுத்துகிட்டு வர்றாரா? அப்படி வர்றவங்க ரொம்ப ரேரு, அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இப்போம்லாம் என்ன, நம்ம முன்னோர்கள் காலத்தில் வேண்டுமானது அப்படி சொல்லிக்கொள்ளலாம். இப்போ மலைத்தேன் தரக்கூடியதெல்லாம் அந்த கூடு இருக்குல்ல, தேனை விரட்டி விட்டு அந்த கூடை கொண்டு வருவானுங்க, அதில் சக்கரபாவை ஊற்றி டூப்ளிகேட் தேனையெல்லாம் கலந்து கூட்டோடு கொண்டு வந்து தர்றது, அதுதான் ஒரிஜினல் தேனம் மலைத்தேன். இப்போ தாங்க மலையிலேருந்து என்ன எடுத்துகிட்டு வந்த மாதிரி விற்பார், ஒரிஜினல் தேன் சொல்லி விற்பார். பாருங்கள், இப்போது தான் திரட்டி விட்டு அந்த கூட்டிலிருந்து உங்களுக்கு தேனை கொண்டு வரும், அவ்வளோ ஒரிஜினல் அவ்வளோ பியூர்னு சொல்வார். நம்ப முடியுமா நம்ம? எதுலேயுமே எல்லாத்துலேயுமே கலப்படம் அதிகரித்து விட்டது, எதையுமே ஒரிஜினல் என்று சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான நிலையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் அதுலேயும் ஒரிஜினல் அல்லாஹ் தருகிறான். தேனாறு உலகம் ஃபீஹாமின் குள்ளி சமராத், எல்லா விதமான கனி வர்க்கங்களும் அங்கே உண்டு. ஒரு பழத்தை கூட இந்த பழம் எனக்கு இல்லை நீ சொல்லையலாது. அப்படியான இன்னைக்கு உலகமயமாக்கல், அதற்கு பிறகு உலகத்தில் உள்ள எந்த பழமும் எந்த கனியும் பிற நாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்துமே பல பழங்களை வந்து அவங்களால தர முடியலை, கொடுக்க முடியலைங்கிற நிலைகள்லாம் பல நாடுகளில் உண்டு. சொர்க்கத்தை பொறுத்தவரையிலையும் கனி இந்த பழம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, இந்த கனி எனக்கு கிடைக்கவில்லைன்னு சொல்ல இயலாது. உலகம் ஃபீஹாமின் குள்ளி சமராத், எல்லா விதமான கனி வர்க்கங்களும் அங்கே அவர்களுக்கு உண்டு. அல்லாஹ் சொல்கிறான் முஹம்மதுங்கிற அத்தியாயத்தில் 15வது வசனம். அதே போல் அல் ஹாக்கா என்கிற அத்தியாயத்தில் சொல்கிறான் ஃபஹுவ ஃபி ஈஷத்தி ராலியா, அவர்கள் திருப்திகரமான வாழ்க்கையில் இருப்பார்கள். ஃபி ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்க சோலைகளில் இருப்பார்கள். குத்துஃபுஹா தானியா, கனி வர்க்கங்கள் எல்லாம் எட்டி பறிக்கக்கூடிய தூரத்தில் இருக்கும். எங்கேயோ தொலை தூரத்தில் அது எடுக்கிறதுக்கு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு மரத்துக்கு மேலே ஏறி அது கீழே உளுந்து கைகாலெலாம் உடஞ்சி அந்த வேலையே இல்லை, எட்டி பறிக்கிற தூரத்தில் கனிகள் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி சுவனத்தில் உள்ள இன்பங்களினுடைய பட்டியலை பற்றி முத்தக்கி இன ஃபிஹா அலல் அராயிக், அவர்கள் வந்து உயர்ந்த கட்டில்களில் சாய்ந்திருப்பார்கள். லா யரவுன ஃபிஹா ஷம்சன் ஒலா ஜம்ஹரீரா, அங்கே சூரியனையோ அதிகபட்சமான குளிரையோ அவர்கள் பார்க்க மாட்டார்கள். சூரியனும் அதுக்கும் வேலை இல்லைங்க, வெப்பம்லாம் இருக்காது. அதே மாதிரி அதிகபட்சமான தாங்க முடியாத குளிர் அதுவும் இருக்காது. அப்படி நல்ல சொகுசாக சாய்ந்து கொண்டு இருப்பார்கள். ஓ தானியத்தன் அழையும் விலாலுகா, அதன் நிழல்கள் அவர்களுக்கு நெருக்கமானதாக இருக்கும். ஓ துள்ளிலத்து குத்துஃபுகா ததலீலா, கனிகள்லாம் ஒரேடியாக தாழ்ந்திருக்கும், பழங்கள்லாம் ரொம்ப தாழ்ந்திருக்கும், ரொம்ப சமீபத்தில் கைக்கு எட்டக்கூடிய தூரத்தில் அவர்களுக்கு கிடைக்கும். ஓ யுத்தாஃபு அழையும் பி ஆணியத்து மின் ஃபுல்லத்தின் அக்வா, வெள்ளி பாத்திரங்கள் கோப்பைகள் அவர்களை சுற்றி வரும். வெள்ளி பாத்திரம் கோப்பை எல்லாம் புலங்குறதுலாம் வெள்ளி தங்கம் தான், அவைகள் வந்து கழகங்களால் ஆனவைகளாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வ யுஸ்கவுன ஃபிஹா கஹசன் கான மிசாஜுஹா ஜன்ஜபீலா, இஞ்சி கலந்த பானம் அவர்களுக்கு வழங்கப்படும். அங்கேயும் எல்லாம் இஞ்சிலாம் கலந்து பானங்கள் வழங்கப்படுமா, அந்த இஞ்சி சொர்க்கத்தினுடைய இஞ்சி, அப்படியான இன்பங்கள்லாம் அவங்களுக்கு உண்டு. ஐனன் ஃபிஹா துசம்மா சல்சபீலா, சல்சபீல் என்கிற நீரூட்டிலிருந்து அவர்களுக்கு வழங்கப்படும். வயதூஃபா அலைஹும் வில்தானும் முகல்லதும், இளமை மாறாத சிறுவர்கள் அவர்களை சுற்றி சுற்றி வருவார்கள். இதார் ஐத்தஹும் ஹசிபுத்தஹும் லுலுஹம் மன்சூரா, அவர்களை நீங்கள் பார்த்தால் உதிர்க்கப்பட்ட முத்துக்கள் என்று நினைப்பீர்கள். அவங்கள பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரியே இருக்காதான், உதிர்க்கப்பட்ட முத்துக்கள் அந்த அளவிற்கு அழகான இளமை மாறாத சிறுவர்கள் அங்கே இருப்பார்கள். அவங்கள்ட்ட வந்து பணி செய்வது, வேலைகள் செய்வது, இவங்க கேட்கறது கொண்டு வந்து தர்றது, இப்படியான பணிகள் அவர்கள் வந்து பணி செய்வார்கள். ஒய்தார ஐத்த சம்மர ஐத்தன் ஐமன் ஓ முல்கன் கபீரா, மேலும் நீங்கள் அங்கே பார்த்தால் ஐத்தன் ஐமன் பெரும் இன்பத்தையும் ஓ முல்கன் கபீரா மிகப்பெரிய அதிகாரத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள். அவ்வளவு அதிகாரம் ஒவ்வொரு சொர்க்கவாதிக்கும் வழங்கப்பட்டிருக்கும். இந்த உலகத்துலலாம் நமக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கா? என்னதான் ஒருத்தர் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னாலும் அவர் சொல்கிற வேலைகளை வந்து பல பேர் கேட்காம இருப்பாங்க, வீட்டிலையே பேச்சு எடுபடாமல் போயிடும், நினைச்சதை விரும்பியதையெல்லாம் செய்ய முடியாது. அவருக்கு பல எண்ணங்கள் ஆசைகள்லாம் இருந்தாலும் தக்க அதிகாரம் இல்லாத நிலையில் வருகின்ற பொழுது விரும்பிய காரியங்கள் நடைபெறாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் என்ன சொல்லிடுறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் நயீம் இன்பம் வழங்கப்பட்டிருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் முல்கன் கபீரா சாதாரண அதிகாரம்னு சொல்லலை, மிகப்பெரிய அதிகாரம் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். சொன்னால் அந்த சொல்லுதான், அவர் எதை பேசுகிறாரோ அதுதான் அங்கே சட்டம். சொர்க்கத்தில் அவருடைய இருப்பிடத்தில் அவர் தான் ஆட்சியாளர், அவர் தான் சட்டம் போடுறவர். அவர் சொன்ன சொல்ல அங்கே யாரும் மீற இயலாது. அதுக்கு மாற்றமாக, அவருடைய எண்ணத்திற்கு மாற்றமாக, விருப்பத்திற்கு மாற்றமாக எதுவுமே நடக்காது. அப்படின்னா எவ்வளோ பெரிய இன்பம், எவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரம். அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரம் சொர்க்கத்தில் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கும். ஆலியஹும் சியாபு சுந்துசின் ஹுதுருன்
பச்சை நிற சுந்துஸ் என்கிற பட்டாடைகளை உடுத்திக் கொள்வார்கள். இந்த உலகத்தில் தான் பட்டாடை அணிவதற்கு மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பட்டாடைகள் இஸ்தபிரக் என்கிற பட்டாடை ஹுல்லு அசாவிரமின் ஃபில்லத்தின் வெள்ளி காப்புகள் ஓ சக்காகும் ரப்பகும் ஷராபன் தகுரா தூய்மையான குடிபானத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு பருக கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். பாருங்கள் இவ்வளோ பெரிய இன்பங்களினுடைய பட்டியல். இன்னொரு ஜுஹுருஃப் என்கிற 43வது அத்தியாயம் 71வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யுத்வாஃபு அலிஹிம் பி சிஹாஃபி மின் தஹபி வ அக்வாம், தங்கத்தினால் ஆன தட்டுகளும் கிண்ணங்களும் அவர்களை சுற்றி வரும். டீ குடிப்பார், அந்த தட்டு டம்ளரு எல்லாமே என்னவாக இருக்கும், தங்கம்தான். தங்கத்தினால் ஆன தட்டு, தங்கத்தினால் ஆன பாத்திரங்கள், கிண்ணங்கள் எல்லாமே தங்கத்தினால் ஆனவைகளாக இருக்கும். ஓ ஃபீஹா மா தஷ்தஹீஹில் அன்ஃபுசு வ தலதுல் அயுனு, அங்கே உள்ளங்கள் விரும்பக்கூடியவைகளும் கிடைக்கும். மனசில் எது நினைக்கிறாரோ அது உண்டு. கண் குளிர்ச்சியாக எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவும் உண்டு. கண்ணில் பார்க்கறது, அதே மாதிரி உள்ளத்தில் விரும்புகிறது எல்லாமும் அவருக்கு உண்டு என்று அங்கே சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் அப்படி ஒரு இன்பத்தை வாழக்கூடிய ஒரு ஆளை சொல்ல முடியுமா? விரும்பியதையெல்லாம் அவருக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? பெரிய பணக்காரனாக இருந்தால் கூட இனிப்பு சாப்பிடணும்னு விரும்புவார், பார்த்தா சுகராக இருக்கும். கறி மீன் அசைவம் சாப்பிடணும்னு விரும்புவார், பார்த்தா அவருக்கு பிபி ரத்த கொதிப்பு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எண்ணெயில் பொறிச்சதை சாப்பிடாதீங்க, அசைவம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி பெரிய பெரிய பணக்காரர்களுக்கெல்லாம் கூட நோய் வந்த காரணத்தை அடிப்படையாக கொண்டு இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு பலது சொல்லப்படுதில்லை. அங்கே அந்த பஞ்சாயத்தே இல்லை சுகரு பிபி எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. எந்த நல்லடியார்களை சுவனத்திற்குரியவர்களாக அல்ல அனுப்புகிறார்னோ அவர்களுக்குரிய ராஜாங்கம், அவங்க விரும்பியதை சாப்பிடுவாங்க, மனதில் விரும்பியதை எல்லாம் அவர்கள் அனுபவிப்பார்கள். உள்ளத்தில் நினைக்கும் போதே ஆசைப்படும் போதே அல்ல அந்த இன்பம் அவங்களுக்கு தரப்பட்டு விடும், வழங்கப்பட்டு விடும். கண் குளிர்ச்சியாக அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதுவும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு விடும். வாந்தும் ஃபீஹா காலிதோன், இந்த இன்பத்திலேயே நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள் அல்லா அப்படி சொல்கிறான். சாப்பிட்றதுக்கு பஞ்சம் இல்லை, குடிக்கிறதுக்கு பஞ்சம் இல்லை, குளிக்கிறதுக்கு பஞ்சம் இல்லை, தங்க பாத்திரம் வெள்ளி பட்டாடை எது ஒன்றுக்கும் அங்கே பஞ்சாயத்தில் பாருங்கள், எல்லாமே அவ்வளோ சொகுசாக. கவலைன்னு ஒன்று வருமான கவலையே வராது. யா இபாதி, அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியார்களே சொர்க்கத்துக்கு அனுப்பும்போது அல்லாஹ் சொல்லியிருப்பான், லா ஹூஃபுன்னு அழைக்கும் இல்லையோம், இன்றிலிருந்து உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, ஒலா அந்தும் தஹசனும், நீங்கள் கவலைப்படவும் மாட்டீர்கள். துஹுருஃப் என்கிற 43வது அத்தியாயம் 68வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கவலையே இல்லையா. இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளோ கவலை வருது, எவ்வளோ விஷயங்கள் நினச்சி நம்ம கவலைப்படக்கூடியவங்களாக இருக்கிறோம். சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரையிலையும் நம்மை கவலைக்கு உள்ளாக்கக்கூடிய ஏராளமான நிகழ்வுகள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டிருக்கும். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சுவனத்தில் நுழைகின்ற அடியார்களுக்கு கவலையே இருக்காது, பயமும் இல்லை கவலையும் இல்லைங்கிற அல்லா. அப்படின்னா கவலையற்ற ஒரு வாழ்வு, பெரும் வாழ்வு. கவலையற்ற ஒரு வாழ்வு என்றால் அது எப்படிப்பட்ட பேரின்ப வாழ்வாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இனாயத் மஹால் மற்றும் இனாயத் பேலஸ் உங்கள் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அனைத்து விதமான வசதிகளையும் உள்ளடக்கியது. இனாயத் ரெசிடென்சி, ஏசியன் நான் ஏசி ரூம், சென்னை விமான நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில், மசூதி தெரு, கண்டோன்மெண்ட் பல்லாவரம், சென்னை. எங்களிடம் அனைத்து விதமான மருந்துகளும் மற்றும் ஷாம்பு வகைகள், சோப்பு வகைகள், காஸ்மெட்டிக் வகைகள், குழந்தைகள் பெண்களுக்கான நாப்கின்கள் நிறைவான விலையில் தரமானதாக கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அன்புடன் அழைக்கிறது ஹிஷாம் அல் ஒக்லா பார்மசி, ரியாத். ஷேக் ஃபாத்திமா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், 3 உலக சாதனைகள் நிகழ்த்திய பள்ளி. இது பெண்களுக்கான தனி பள்ளி. ஆலிமாக்களை கொண்டு மார்க்க கல்வியும் கற்றுத்தருகின்றோம். உலக தரத்தில் லேப் மற்றும் வகுப்பறைகள், மதிய உணவு இலவசமாக வழங்குகின்றோம். கல்வி, ஒழுக்கம், பாதுகாப்பு, இதுவே பள்ளியின் சிறப்பு. ஷேக் ஃபாத்திமா பெண்கள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அறந்தாங்கி, ஹாஸ்டல் வசதியும் உண்டு. ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷன்ஸ், எங்களிடம் துபாய் புர்கா, நைட்டி வகைகள், ஷால், காட்டன் தாவணி, பாவாடைகள் தரமாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கும். ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷன்ஸ், காமராஜர் சாலை, கும்பகோணம். அன்பிற்குரிய வாடிக்கையாளர்களே, தரமான பொருட்களை குறைவான விலையில் வாங்க அன்புடன் அழைக்கின்றோம். ஏசியன் மார்க்கெட், அல்மனாக், ரியாத், சவுதி அரேபியா. ஹோம் டெலிவரியும் உண்டு. அதே போல அந்த 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவங்க எப்படிப்பட்டவர்கள், அல்லதீன் ஆமனுபி ஆயாத்தினா வகானு முஸ்லிமீன், அவர்கள் நம்முடைய சான்றுகளை வசனங்களை நம்பியவர்கள், முஸ்லிமானவர்கள். உதுகுலுல் ஜன்னத்தை அன்தும் வாசுவாஜுக்கும் துஹ்பரூன், நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் சொர்க்கத்தில் நுழையுங்கள் அல்லாஹ் அப்படி சொல்வானா. குடும்பம்னு இந்த உலகத்தில் உள்ள குடும்பத்தை கூட அல்லாஹ் நமக்கு சொல்லத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குர்ஆன் அல்லாஹ் அப்படி சொல்கிறான், நம்முடைய முன்னோர்கள், நம்ம மனைவி, மக்கள், அவர்களுடனே சேர்த்து நம்மளை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்புவதற்கும் வாய்ப்புண்டு.
துணைகளையெல்லாம் ஏற்படுத்தி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தக்க துணைகளை ஏற்படுத்தி அந்த குடும்பத்தோடு அல்லாஹ் அனுப்பவும் வாய்ப்புண்டு. அல்லாஹ்னார்னா இங்கே நம்ம இந்த குடும்பத்தோடு இருக்கிறோமோ அவங்களாம் நல்ல கொள்கைவாதிகளாக இருக்கின்ற பொழுது, அதே சத்திய கொள்கையுடையவர்களாகவே நாம் மரணிக்கின்ற பொழுது, நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் சரியான கொள்கையில் பயணித்து அதே கொள்கையில் மரணிக்கின்ற பொழுது குடும்பத்துடனே கூட அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்புவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அல்லாஹ் சொல்லிடுவோம், போ உன் குடும்பத்தோடு போ, உன் சந்ததிகளோடு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். இது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய இடம் மாளிகை. அது பற்றி நபி அல்நாயகம் சொல்கிறாங்க புகாரியில் 32:43, முத்தை எடுத்து அதில் துளையிட்டு அதைத்தான் அல்லாஹ் அவருக்கு இருப்பிடமாக தங்கக்கூடிய இடமாக மாளிகையாக அல்லாஹ் சொர்க்கத்தில் உள்ள அடியார்களுக்கு கொடுக்கலாம். நபி அல்நாயகம் சொல்கிறார்கள், தூளுஹா ஃபிஸ் சமா, வானத்தை நோக்கி அதனுடைய உயரம் தலாசூன மீலா, 30 மைலுங்கிறான். ஒரு முத்தை எடுத்து அல்லாஹ் மாளிகை தருவானா சொர்க்கத்தில் உள்ள அடியார்களுக்கு, அதில் துளையிட்டு எல்லாம் அதில் அப்படி ஹோல் போட்டு அல்லாஹ் அதில் வீடாக்கி தந்துடுவோம், மாளிகை ஆக்கி தந்துடுவான். நீளம் எவ்வளோ நீளமாக இருக்குமா? 30 மைல். இன்னும் சில அறிவிப்புகளில் 60 மைல் என்று வருகிறது. நீங்கள் 30 மைல்னே கணக்கு பண்ணி பாருங்களேன், ஒரு மைல்னால் ஏறத்தாழ ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குமா? அப்போ 30 மைல்னு சொன்னால் ஒரு 48-50 கிலோமீட்டர் வருது. நீளம் எவ்வளோவே? நம்ம அல்லாஹ் சொர்க்கத்தில் உள்ள அடியார்களுக்கு தருகிற ஒரு வீடு அதனுடைய நீளமே 50 கிலோமீட்டர் உயரத்துக்கு இருக்கும். இன்றைக்கி துபாயில் உள்ள புர்ஜ் ஹலிஃபா உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு பில்டிங்கு. எதுக்காக வேண்டி ஃபேமஸ்? ஏன் அந்த பில்டிங்கை போய் எல்லோரும் பார்க்குறதுக்கு முக்கிறாங்க, பல நாடுகளிலிருந்தும் அந்த பில்டிங்கை பார்க்குறதுக்கு வர்றாங்கல்ல, உயரத்தின் காரணத்தினால தானே. எவ்வளோ உயரம்? 2 கிலோமீட்டர் உயரம் இருக்குமா? 2 கிலோமீட்டர் கூட அது இருக்காது ஃபுல்லாக. அதையே இவ்வளோ பிரம்மாண்டமானதாக ஒரு பெரிய ஒரு இன்பமாக பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறத அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமையில் தரக்கூடிய, அது இத்தனைக்கு இது சாதாரண செங்கல், சாதாரண சிமெண்டு, சாதாரண கல்லில் கட்டப்பட்ட ஒன்று தான். அல்லாஹ் தருது அது முத்துல அல்லாஹ் கட்டித்தரான். 30 மைல் என்று கணக்கு பண்ணோம்னா புகாரினுடைய அறிவிப்பின்படி 50 கிலோமீட்டருக்கு, அப்போ 48-50 கிலோமீட்டர் உயரத்திற்கு உள்ள ஒரு பெரிய பில்டிங்னா அது மொத்தமும் அவருக்கு தானே. துபாயில் உள்ள புர்ஜ் ஹலிஃபாவாக இருந்தால் கூட அதில் ஒரு 1000-கணக்கான நபர்களுக்கு சொந்தமானதாக இருக்கும், 1000 பேர் அதில் ஃப்ளாட்டு வச்சுருப்பான், எல்லாமும் ஒருவருக்கு கிடையாது. அல்லாஹ் மறுமையில் தர்றது என்ன? எல்லாம் ஒரு ஆளுக்கு. அதுவும் முழுக்க முழுக்க முத்தால் கட்டப்பட்ட மாளிகை. இந்த உலகத்தில் உலக பணக்காரன்னு சொல்கிறவன்கிட்ட கூட முத்து மாளிகையை வச்சுருக்க முடியுமா? நான் முத்தால் என்னுடைய வீட்டை கட்டியிருக்கேன்னு சொல்ல முடியுமா? அவனும் சிமெண்டு, ஜல்லி, செங்கல் இதை வச்சு தானே கட்டி ஆகணும். அப்போ அல்லாஹ் தரக்கூடிய இன்பம் அவ்வளோ ஒரு பேரின்பமாக இருக்கிறது. சொர்க்கத்தில் தோட்டத்துக்கு பஞ்சமில்லை. தோட்டம்லாம் மனுஷனுக்கு பிடிக்கும்ல, தோட்டத்தை அல்லாஹ் தருகிறாங்க, மரங்கள் இருக்கும். அல்லாஹ் சொர்க்கத்தில் அடியார்களுக்கு தரக்கூடிய தோட்டம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு அந்த தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தை பற்றி நம்ம பேசினாலே போதுமானது. ஒரு மரத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதர் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறான். புகாரியில் 32:52 நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்ன ஃபில் ஜன்னத்தில் ஷஜரத்தன், சொர்க்கத்தில் ஒரு மரம் உண்டு, யசீரு ராக்கிபு ஃபி வில்லிஹா, பயணிப்பவர் அதன் நிழலிலே பயணிப்பார், மியத்த சனத்தின், 100 வருடம் பயணிப்பார். அப்படியான ஒரு மரம் இருக்குங்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு பெரிய தோட்டத்தை தருவான், அதில் ஒரு மரம் இருக்கும். அந்த ஒரு மரம் எப்படி இருக்குமா? ஒரு மரம் அதன் நிழலில் ஒருவர் பயணித்தால் 100 வருட காலம் பயணிக்கிற அளவுக்கு அந்த ஒரு மரத்தின் நிழல் இருக்கும் என்று நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. புகாரியில் 65:53 அந்த அறிவிப்பில் வேகமாக பயணிக்கக்கூடிய, வாகனத்தில் வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு பயணி, அவர் வந்து 100 வருடம் அதில் பயணித்தாலும் மாயக்கத்தா, அதை அவரால் பயணித்து கடக்க முடியாது, அவ்வளவு நீளமானதாக இருக்கும் என்று அந்த ஒரு மரத்தின் நிழல். அதைத்தான் நல்லாக கூறான்ல, ஒதில்லிம் மம்தூத், நீண்ட நிழல் என்று சுவனத்தினுடைய அந்த இன்பத்தை பற்றி சொல்லுகிற அந்த வசனம், அதுவும் இந்த மரத்தை பற்றி தான் பேசுகிறது என்று நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. பாருங்க, அந்த மாளிகை, தோட்டம், அதில் உள்ள ஒரு மரம், ஒரு மரத்தின் நிழலே 100 வருஷம் பயணிக்கிற அளவுக்கு அதனுடைய நிழல் என்று எவ்வளவு இன்பங்களாக இருக்கிறது. நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாளிகை சம்பந்தமாக ஒரு செய்தி ஒன்று சொல்கிறாங்க. புகாரியில் 32:42 உமர் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, எனக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது. அப்போது ஒரு மாளிகையை நான் பார்த்தேன், நல்ல அற்புதமான மாளிகை. அதன் அருகாமையில் ஒரு பெண் இருந்தாள். அப்போ நான் சொன்னேன், லிமன் ஹாதல் கசுரும், இந்த மாளிகை யாருக்குரியது அப்படின்னு கேட்டேன். அற்புதமான மாளிகை யாருக்குன்னு கேட்டேன். அப்போ எனக்கு பதிலளிக்கப்பட்டது, லி உமர் அபனில் ஹத்தாப், இந்த மாளிகை உமர் அவர்களுக்குரியது என்று சொல்லப்பட்டது. அதுக்குள்ளே போய் பார்க்கலாம்னு என்ன, வெளியவே அவ்வளோ அழகாக இருக்குது, உள்ளே என்னென்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போமேன்னு நினச்சேன். ஆனால் உமருக்குரியது என்று சொல்லப்பட்ட உடனே ஃபதக்கர் தூ கைரத்தகோ, அவர் ரோசப்படுவார், ரோசக்கார ஆளாச்சே, அவர்கிட்ட அனுமதி கேட்காம நம்ம உள்ளுக்குள்ளே போய் அவர் கோவப்பட்டார்னா என்ன ஆகுறதுன்னு சொல்லி எனக்கு நினைவுக்கு வந்தது. அதனால் வல்லை தூ முதுபிரா, நான் திரும்பி வந்து விட்டேன் என்று நபி அல்நாயகம் சொல்கிறார்கள்.
இந்த செய்தி உமர் அவர்கள்ட்ட சொல்கிறாங்களா? உமர் அவர்கள் செய்தியை கேட்டு அழுகிறாங்க. ஃபா பக்கா உமர், உமர் அவர்கள் அழுகிறார்கள். அழுதுகிட்டு சொல்கிறாங்க, அல்லாஹுவின் தூதரே, அலைக்கு அகார் யார் சூழல்லா, உங்கள் மீதாக நான் ரோசப்பட போகிறேன், மற்றவங்க மேலே ரோசப்படுவேன், அதெல்லாம் வாஸ்தவம் உண்மை, உங்கள் மேலே நான் ரோசப்படுவேனா, என் விஷயத்தில் இப்படி நீங்கள் சொல்கிறீங்க, நான் கவலையாக இருக்குன்னு சொல்லி உமர் அவர்கள் அழுகிறார்கள்ங்கிற செய்தியை புகாரில் 32:42 ஆகிய இலக்கத்தில் பார்க்குறோம். உமர் அவர்களுடைய பணிவையும் பார்க்குறோம். அவங்க சுவனத்திற்குரியவர்கள், சொர்க்கத்தில் அவர்களுக்கு ஒரு மாளிகை உண்டு என்று முன்னறிவிப்பாக நற்செய்தியாக சொல்லப்பட்ட தகவலையும் பார்க்குறோம். அதோட அற்புதமான மாளிகை, உள்ளே போய் பார்க்கலாம்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவு அந்த என்னுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடியவையாக இருந்தது என்று நபியல் நாயகம் அவங்க சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இப்போ எவ்வளவு ஒரு இன்பமாக இருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக் கொள்வதற்கு இந்த செய்தி உதவுகிறது. நபியல் நாயகம் அவங்க சொல்கிறாங்க, புகாரில் 65:35, சொர்க்கத்துக்கு எல்லா அடியார்கள் அனுப்புவானா, போகும்போது அங்கே தள்ளு முள்ளு சண்டை சச்சரவு பஞ்சாயத்து இது எனக்கு அது உனக்கு அந்த பேச்சே கிடையாது, அந்த வேலையும் அங்கே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் எல்லாம் எந்த வீட்டை தயார் பண்ணி வச்சுருக்கிறானோ அவரவர் தங்களுடைய இருப்பிடத்தை அறிந்து கொள்வார்கள் என்று நபியல் நாயகம் சொல்கிறாங்க. இப்போ வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த இறைவன் மீது ஆணையாக, ல அஹதுஹும் அஹுதா பி மன்சிலிஹி ஃபில் ஜன்னத்தி மின்ஹு, சொர்க்கத்தில் அவருக்குரிய இருப்பிடத்தை மிக தெளிவாக அவர் அறிந்து கொள்வார், பி மன்சிலிஹி கானஃபி துன்யா, உலகத்தில் தன்னுடைய வீட்டை அடையாளம் காண்பதை விட, உலகத்தில் அவரவர் தான் வீட்டை அடையாளம் காண்றதில் எதுவும் சிக்கல் இருக்கா, பிரச்சனை வருமா, இது ஏன் விடா ஓ விடா தெரியாமல் நான் அந்த வீட்டுக்குள்ளே அப்படிலாம் தெரியாமல் இன்னொரு வீட்டுக்குள்ளே போகக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வருமா, அது வராது. யாருடைய வீடு என்பதில் எந்த குழப்பமும் வராது. அது மாதிரி நபியல் நாயகம் அவங்க சொல்கிறாங்க, இதை விட மிக தெளிவாக சொர்க்கத்தில் அந்த அடியார்கள் எல்லாம் சுவனத்திற்குள்ளே அனுப்பும் போது ஒவ்வொருவரும் தத்தமது இருப்பிடத்தை தங்களுக்குண்டான வீட்டை அறிந்து கொள்வார்கள் என்று நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சுவனத்தில் செல்லக்கூடிய அந்த அடியார்கள் குறித்து இன்னும் சொல்கிறார்கள், அவங்க முகம்லாம் பௌர்ணமி போன்று பிரகாசமாக இருக்கும், உஜூஹுஹும் அலா லவ் இல் கமரி லைலத்தல் பத்ரி, பௌர்ணமி நாளன்று சந்திரன் எவ்வளோ பிரகாசமாக இருக்கிறதோ அது போன்று சுவனத்தில் நுழையக்கூடிய அடியார்களினுடைய முகங்கள் பிரகாசமாக இருக்கும், அப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் சில அடியார்களுக்கு ஏற்படுத்துவான் என்று நபியல் நாயகம் சொல்கிறாங்க. இது புகாரில் 65:43. மலஞ்சலம் கழிக்க மாட்டாங்க, சம்ஷாத்து ஹுமின் தஹபி உல் ஃபில்லா, தலை செய்வதற்கு சீப்பு கூட என்னதான் தங்கத்தினாலான சீப்பு, அவன் முடியலன்னு பஞ்சாயத்தும் கிடையாது, எனக்கு வந்து முடியல சீவ முடியலை ஸ்டைல் பண்ண முடியலைலாம் நினைப்பாங்கள்ல, அந்த கவலையும் என்ன இல்லை கிடையாது, சீப்புலாம் வச்சுருப்பாங்க, தங்கத்தினாலான சீப்பு வைத்திருப்பார்கள்னு வருது. அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் துணைகள் எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருப்பான், லஹ்திலாஃப பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் குடும்பத்தார்களுக்கு மத்தியில் பிரச்சனை இருக்காது, ஒலா தபாகுல எந்த விதமான குரோதமும் இருக்காது, குலூபுகும் கல்புன் வாகிதும், அனைவருடைய உள்ளமும் ஒரே உள்ளமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் நெஞ்சங்கள் அம்மார், தல்ஹா, ஜைத், ஆஸ்திரேலிய தௌஹீத் ஜமாஅத் பிரிஸ்பேன் மண்டலம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற கத்தரில் இருந்து பிரார்த்திக்கும் அன்பு நெஞ்சங்கள் பிரதௌஸ், ஜொஹ்ரா, ஃபசிஉதீன் மற்றும் அபிபா குடும்பத்தினர். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கத்தர் மண்டல வக்ரா கிளை சகோதரர்கள். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒழிக்க செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் கத்தர் மண்டல நிர்வாகிகள். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒழிக்க செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் கத்தர் மண்டல பின் மஹமூது கிளை சகோதரர்கள். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒழிக்க செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் கத்தர் மண்டலம் லத்தா கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் ஃபௌமியா, சூஃபியன், சஃபில், ஜிஃபார் குடும்பத்தினர் தொண்டி. ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒழிக்க செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் கத்தர் மண்டல முஐதர் கிளை சகோதரர்கள். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒழிக்க செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் கத்தர் மண்டலம் ஐன் ஹாலித் கிளை சகோதரர்கள். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒழிக்க செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் கத்தர் மண்டல ஹிலால் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பஹ்ரைன் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பஹ்ரைன் மண்டல திண்ணை தோழர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் செல்வபுரம் தெற்கு கிளை கோவை மாநகர் மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் இனாம் குலத்தூர் சம்புருதி இப்ராஹிம் குடும்பத்தார். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அல் சஃபா ஜுவல்லர்ஸ் பர் துபை துபை. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் கள்ளக்குறிச்சி ஆர்கேஎம் ஷாப்பிங் மால், முரார்பாளையம் அல் பிஸ்மி ஹார்டுவேர்ஸ் மற்றும் பகண்டை கூட்டோட அல் பிஸ்மி ஏஜென்சிஸ். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பாடி ராயல் ஸ்பிரிங் பாபுபாய் மற்றும் குடும்பத்தினர்கள். அவங்களுக்கு எல்லாம் சில துணைகளை ஏற்படுத்துவான். இன்னைக்கு குடும்பம்னு இருந்தால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும்ல, தந்தைக்கு ஒரு கருத்து, மகனுக்கு ஒரு கருத்து, கணவனுக்கு ஒரு கருத்து, மனைவிக்கு ஒரு கருத்து, பிள்ளைகளுக்கு ஒரு கருத்துன்னு ஒரு குடும்பத்தில் 7 பேர் இருந்தாங்கன்னா 7 கருத்து இருக்கும். அப்போ 7 உள்ளம். நபியல் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவனத்திற்குள் எல்லாம் அனுப்பிவிட்டதற்கு பிறகு கல்புன் வாஹிதும், அனைவருக்கும் ஒரே உள்ளம்தான், பிரச்சனை பஞ்சாயத்து கருத்து வேறுபாடு குரோதம் நீயா நானா அந்த போட்டி எதுவுமே இருக்காது, வெறுப்பு இருக்காது,
அந்த வாழ்வு கற்பனை பண்ணி பாருங்க, வெறுப்பற்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத கவலை இல்லாத ஒரே உள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்வாக அந்த வாழ்வு இருக்கும். யூ சப்பிஹூன் அல்லாஹ் புக்ரத்தம் வாஷியா, காலை மாலை அவர்கள் அல்லாஹ்வை துதித்து கொண்டே இருப்பார்கள். இந்த செய்தியை புகாரி 42:55 பார்க்கலாம். அதே மாதிரி சொர்க்கத்தில் ஃபிருதௌஸ் என்கிற உயர்ந்த சொர்க்கம் ஒன்று இருப்பதாக நபி அல்நாயகம் சொல்கிறாங்க. புகாரியில் 27:90 சொர்க்கத்தில் வந்து ஃபைதா சஅல்துமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எதையும் கேட்டால் ஃபஸ் அலுஹு அல் ஃபிருதௌஸ், ஃபிருதௌஸ் என்கிற சொர்க்கத்தை கேளுங்கள், ஏன்னா அதுதான் சிறந்தது. ஃபைனஹு அவுசத்துல் ஜன்னதி வா அலல் ஜன்னா, அதுதான் சொர்க்கத்தில் உயர்ந்தது. அது வந்து ஃபவுகஹு அர்ஷுர் ரஹ்மான், அந்த சொர்க்கத்துக்கு மேலே தான் அல்லாஹ்வுடைய அரிசு இருக்கும். ஒமின்ஹூ தஃபஜ்ஜர் அன்ஹாருல் ஜன்னா, சொர்க்கத்தில் உள்ள ஆறுகள் எல்லாமே அங்கிருந்து தான் ஓடும், அதுதான் துவக்கமாக இருக்குமா. ஃபிருதௌஸ் என்கிற சொர்க்கம் அந்த சொர்க்கத்துக்கு மேலே அல்லாஹ்வுடைய அரிசு. இந்த சொர்க்கத்திலிருந்து ஆறுகள் எல்லாமே, ஆறுகளினுடைய தோற்றம் வந்து அங்கே தான் என்று நபி அல்நாயகம் அவங்க சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த சொர்க்கமான ஃபிருதௌஸை கேளுங்கள் என்று நபி அல்நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள். சொர்க்கத்தில் கடைவீதி, கடைவீதிக்கு பஞ்சாயத்து இல்லை, துணைகளுக்கு பஞ்சாயத்து இல்லை. கடைவீதியை பற்றி நபி அல்நாயகம் அவங்க சொல்கிறாங்க. முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற 54:48 தமிழ் நம்பர், அதில் சொல்கிறாங்க, இன்னஃபில் ஜன்னத்தில் சூக்கன், சொர்க்கத்திலையும் கடைவீதிகள் உண்டு. யத்தூனக குள்ள ஜும்மா அத்தீன், ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் அந்த கடைவீதிக்கு போவாங்க. அப்படி போகும்போது ஒரு காத்தடிக்கும், ஆண்கள்லாம் வெளியே கடைவீதிகளுக்கு போவாங்களாம், போயிட்டு வருவாங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவங்க குடும்பத்தார்கள் அவங்க துணைவியர்கள் சொல்லுவாங்களாம், போகும்போது என்ன அழகில் இருந்தீங்க, அதை விட இப்போ கூடுதலாக அழகாகி விட்டீர்களே. அந்த ஆண்கள் சொல்லுவாங்க, நீங்களும் தான் அழகாக ஆகிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த சம்பவம் வந்து முஸ்லீமில் 54:48 அதில் இடம்பெறுகிறது. இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் உள்ள காற்றுலாம் புழுதி தூசி, நல்ல குளித்து ஃப்ரெஷ்ஷாக சோப் தேய்ச்சிக்கிட்டு போனால் கூட என்னவா பேரும் அழுக்கு அடைஞ்சு கரை பிழிந்து விடக்கூடியவையாகத்தான் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் உள்ள காற்றுகள்லாம் இருக்குது. அவ்வளோ நஞ்சு கலந்துருக்கிறது. இப்போ இப்போ கூட பாருங்கள், லாக்டவுன் அறிவித்தாங்க, வாகனங்கள்லாம் இயங்கலை, பார்த்தா மேகம் அவ்வளோ கிளியராக இருக்குது, அழுக்கு அந்த புகையெல்லாம் இல்லை, புகை மண்டலம்லாம் இல்லாமல் வானிலை ரொம்ப கிளியராக இருக்குது, மேகம்லாம் ரொம்ப தூய்மையாக இருக்கிறது, காற்று தூய்மையாக இருக்கிறது, மாசுபாடு குறைந்து இருக்கிறது என்று இந்த 2-3 வார காலத்தில் உள்ள தகவல்களை வச்சு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இயல்பாக அது மாறும். அப்போ காற்றுலேயே அவ்வளோ அழுக்குகள் கலந்துருக்குன்னு தான் நமக்கு சொல்கிறாங்க. மறுமையில் இந்த கடைவீதிக்கு போகும்போது நபி அல்நாயகம் அவங்க சொல்லக்கூடிய அந்த செய்தியின்படி அங்கே உள்ள அந்த காற்றுங்கிறது என்ன, அழகு அதிகப்படுத்தும்ங்கிறாங்க. எப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு செட்டப் எல்லாம் வச்சுருக்கலாம் பாருங்கள், கடைவீதியும் எல்லாம் வைத்து, கடைவீதிக்கு போகிறதுலாம் மனுஷனுக்கு பிரியமானது தானே, அந்த குறையும் இல்லாமல் அதில் அழகு கூடும்படியான ஒரு ஏற்பாட்டையும் அல்லாஹ் செய்து தருகிறான் என்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சொர்க்கத்தில் வந்து கேட்குறதுலாம் உண்டு. யாசின் என்கிற அத்தியாயத்தில் 57வது வசனம், லஹும் ஃபீஹா ஃபாக்கிஹத்துன், அங்கே பழங்கள் உண்டு, உலகும் மாயத்தவும், எதையெல்லாம் கேட்கிறார்களோ அவைகளும் உண்டு, மனசில் நினைக்கிறதும் உண்டு, கேட்கறதும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. சொர்க்கத்தில் வந்து ஒருத்தர் கேட்பாராம், நபி அல்நாயகம் சொல்கிறாங்க புகாரில் 23:48, இன்ன ரஜுலம் மின் அகலில் ஜன்னத்தி இஸ்தன ரப்பஹு ஃபிசரஹி, சொர்க்கத்தில் உள்ள ஒரு அடியார் அல்லாஹ்விடத்தில் விவசாயம் பண்ண அனுமதி கேட்பார். இறைவா எனக்கு விவசாயம் பண்ணணும், கொஞ்சம் நிலந்தா அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் கேட்பார். அப்போ அல்லாஹ் கேட்பான், அலஸ்த ஃபீமா ஷித்த, ஏன்ப்பா நீ திருப்தியாக இல்லையா, உனக்கு எதுவும் கஷ்டமா, சிரமப்படுறியா, நான் உனக்கு எதுவும் இன்பங்கள் தந்ததில் குறை கண்டாயான்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான். விவசாயம் பண்ணணும்னு வந்து நிற்கிறார்ல, அப்போ அல்லாஹ் அவ்வாறு கேட்பானு, அவர் சொல்வார், இல்லை இல்லை எனக்கு ஆசையாக இருக்குது, விவசாயம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, அப்படியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவருக்கு ஒரு நிலத்தை எல்லாம் ஒதுக்கிடுவான், விதையெல்லாம் கொடுத்துருவான், விதைகளை தூவாரான். தூவும் போதே பயிராகி முளைத்து அறுவடைக்கு தயாராகிருமான். ஒரு நிலத்தை எல்லாம் கொடுத்துருவான், தேவையான பயிர்களையும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருவான். இப்படி தூவும் போதே அவைகள் அறுவடைக்கு தயாராகிவிடும் என்று நபி அல்நாயகம், ஏன்னா அதில் கூட கஷ்டப்படக்கூடாது, உன் ஆசையும் நிறைவேற்றிக்க, நீ வந்து கஷ்டப்படக்கூடாது சிரமப்படக்கூடாது என்கிற அளவுக்குள்ளான ஒன்றை வந்து அல்லாஹ் செய்வான் என்று நபி அல்நாயகம் அவங்க சொல்கிறாங்க. இந்த செய்தியை சொல்லும்போது இதை கேட்குற சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹுவின் தூதரே அநேகமாக அந்த அல்லாஹ்வளத்தில் அந்த விவசாயம் பண்ணணும்னு கேட்குறாரே, அவர் அன்சாரியாக தான் இருப்பார், ஏன்னா நாங்களாம் விவசாயம் பண்ணுறது இல்லையே, அன்சாரிகள் தானே விவசாயம் பண்ணுறாங்க, அன்சாரியாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை சொல்லும்போது நபி அல்நாயகம் ஃபல்லஹிக்கன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்தை கேட்டு நபி அல்நாயகம் அவர்கள் சிரித்தார்கள் என்கிற செய்தியை புகாரில் 23:48 இந்த செய்தியில் பார்க்கும். அல்லாஹ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தரக்கூடிய ஹூருளியன்கள், அந்த துணை ஹூருளியன்கிற அந்த பெண்களை பற்றி குரான் எல்லாம் நிறைய சொல்கிறான். அவங்க வந்து கம்சாலில் லூலுயில் மக்னூன், அவங்க வந்து முத்துக்களை போன்று இருப்பார்கள். க அன்னஹுன்னல் யாக்கூத்து வல் மர்ஜான், முத்துக்களைப் போலவும் பவளங்களைப் போலவும் அவர்கள் ஜொலிப்பார்கள். ஃபீஹின்ன காசிராத்து தர்ஃபி, அவர்கள் பார்வைகளில் தாழ்த்தி கொண்டிருப்பார்கள். இதுவெல்லாம் நீங்கள் வந்து அல் வாக்கியா என்கிற அத்தியாயத்தில் 22வது வசனம், அர் ரஹ்மான் என்கிற அத்தியாயத்தில் 56வது வசனம் மற்றும் 58வது வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம். நபி அல்நாயகம் அவங்க
சொர்க்கத்தில் உள்ள அந்த ஒரு பெண்மணியை பற்றி சொல்கிறாங்க. வலவு அன்ன இம்ராத்தம் மின் நிசாயி அகிலில் ஜன்னத்தி, சொர்க்கவாசி பெண்மணிகளில் ஒரு பெண்மணி இத்தல ஆத்திலல் அருளி பூமியை எட்டி பார்த்தால் போதும், ல அலாத் மா பைனஹுமா வள மலஅத் மா பைனஹுமா ரிஹா, ஒட்டுமொத்த பூமியும் பிரகாசம் அடைந்துவிடும், ஒட்டுமொத்த பூமியும் நறுமணத்தால் கமலும். சொர்க்கத்தில் உள்ள அந்த துணைகளை பற்றி நபி அல் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு பெண்மணி இங்கே வர வேண்டியது இல்லையா, எட்டி பார்த்தா போதுமா, பூமியை எட்டி பார்த்து விட்டால் போதும், மொத்த பூமியும் பிரகாசம் அடைந்துவிடும், மொத்த பூமியும் நறுமணத்தால் கமலும் என்கிற அளவுக்கு. இது புகாரில் 65-68 என்கிற அளவுக்கு நபி அல் நாயகம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இது மாதிரி ஆண்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த துணைகளை ஏற்படுத்துவானா, இல்லை பெண்களுக்கும் ஏற்படுத்துவான், பெண்களுக்கும் இதே மாதிரியான தன்மைகளை கொண்ட ஆண்களை அவர்களுக்கு அல்லாஹ் துணையாக ஏற்படுத்துவான். ஏன்னா அல்லாஹ் யாருக்கும் அநீதரிக்க மாட்டான் என்று ஏராளமான குர்ஆன் வசனங்கள் சொல்லுது. இப்படி சுவனத்தினுடைய அந்த இன்பங்கள் இருக்க, பேரின்பங்கள், அதெல்லாம் சொல்ல சொல்ல அவ்வளவு தகவல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்கிற அளவிற்கு ஏராளமான தகவல்கள் இருக்கிறது. இந்த சொர்க்கத்துக்காக வேண்டித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஷ்டப்பட்டாங்க. இந்த சொர்க்கத்தை பெற வேண்டும், இந்த நிலையான இன்பத்தை நம்ம இழந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் நபித்தோழர்கள் கஷ்டப்பட்டாங்க. உலகத்தில் உள்ள எந்த சிரமத்தையும் கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் இருந்தாங்களே, அதெல்லாம் எதுக்காக வேண்டி, இந்த இன்பங்களுக்காக வேண்டித்தான். அப்போ இப்படிப்பட்ட இந்த பேரின்பத்தை பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தினுடைய அற்பமான இன்பங்களெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் வாழணும். அல்லாஹ் தருபவற்றை புரிந்து கொள்பவர்களாகவும், அது போன்ற இந்த உலகத்தில் கிடைக்காத நமக்கு இழக்கக்கூடிய இன்பங்களையெல்லாம், உலகத்தினுடைய அற்பமான இன்பங்களை நம்ம இழப்போமே ஆனால் அதையெல்லாம் பெரிதுபடுத்தாதவர்களாகவும் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானா என்று கேட்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஹ்ருதாவானா அல்ஹம்துலில்லா ரப்புல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. இதஷம்சு குவிரத் வ இதன் நுஜூமு கதரத் வ இதல் ஜிபாலு சுயிரத் வ இதல் இஷாரு உத்திலத். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய இந்த அருள் நிறைந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபிமார்களை பற்றியும் இறையடியார்களை பற்றியும் நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புதல்வியார் மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை நாம் பார்க்கவிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்த மிகப்பெரிய சஹாபிகளில், நபி தோழியர்களில் ஒரு பெண்மணியாவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பல்வேறு சிறப்புகளையும் முன்னறிவிப்புகளையும் நமக்கு செய்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ள அந்த சிறப்புகளும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தியாகங்களும், ஒரு மூமினான ஒரு மனிதன், ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தனது வாழ்வை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு படிப்பனையாக இருக்கிறது. சைஹுல் புகாரியிலே 3110வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கெல்லாம் உரையாற்றும் பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன ஃபாத்திமத்த மின்னி, ஃபாத்திமா என்னை சார்ந்தவள், வான அதஹவ்வஃபு அன் துஃப்தன ஃபி தீனிஹா, அவளுடைய மார்க்க விஷயத்திலே அவள் சோதனைக்குள்ளாக்கப்படுவதை நான் அஞ்சுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரச்சனை தொடர்பாக பேசும்போது அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எந்த அளவிற்கு சிறப்பித்து கூறுகிறார் என்று பார்க்கிறோம். இன்ன ஃபாத்திமத்த மின்னி, ஃபாத்திமா என்னை சார்ந்தவள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்கா வாழ்க்கையிலே அவங்களுடைய மனைவியார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகளாக பிறக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள்களில் ஒருவர் தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணிவு, தோற்றம், நடை அனைத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக ஒப்பான ஒரு சாயலை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கொண்டிருந்தாங்க. ஒரு தகப்பனுக்கு 4 குழந்தைகள் இருக்கும் என்று சொன்னால்
எல்லா குழந்தைகளையுமே முழுக்க முழுக்க தகப்பனுடைய அந்த தெளிவான ஒரு சாயலை பெற்றிருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆனால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்த வரைக்கும் நபி அல்நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி அவங்களுடைய நடை இருக்கும். நபி அல்நாயகம் சல்லா அலிஸ்லாம் சாயல் எப்படி இருக்குமோ அதுபோன்ற ஒரு சாயலை அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, பெற்றிருப்பார்கள். சைவுல் புகாரிலே 3624 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நடந்து வர்றாங்க. நடந்து வரும்போது அவங்களுடைய நடையை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க, கன்ன மிஷியத்தஹா மஷியுன் நபி சல்லா அலி செல்லம். அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அந்த நடை நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களுடைய நடைக்கு ஒப்பாக இருந்தது. அவங்க நடந்து வரும்போது நபிகள் நாயகம் நடந்து வருவதை பார்த்தால் எப்படி இருக்குமோ அதுபோன்று என்ன செய்வாங்க, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடந்து வருவார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் லப்பை குடிக்காடு அப்துல் நாசர், அப்துல் சமத், முகமது, இப்ராஹிம் குடும்பத்தினர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பொதக்குடி அமீரகம் மற்றும் கிளை சகோதரர்கள், திருவாரூர் வடக்கு மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் திருவாரூர் 1 மற்றும் திருவாரூர் 2 கிளை சகோதரர்கள், திருவாரூர் வடக்கு மாவட்டம். ஓர் இறை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒழிக்க செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் திருவாரூர் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் குடவாசல் கிளை சகோதரர்கள், திருவாரூர் வடக்கு மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் நெஞ்சங்கள் அமீர் பாஷா, முகமது அசாருதீன், ரிஸ்வானுதீன், அஹனப் ஹாமித் மற்றும் அம்முனி அலி குடும்பத்தார்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் சையது ஓஸ் அலி பிள்ளைகள், குத்தலப்புட்டு, ஆந்திரா வடக்கு மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், புதுக்கோட்டை மாவட்டம். பெரம்பலூர் மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், அனைத்து விதமான மளிகை பொருட்கள், வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து விதமான சாப்பிடும் பொருட்கள், சமையலறைக்கு தேவையான பிளாஸ்டிக் பொருட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் கிராண்ட் மார்க், லெப்பை குடிகாடு. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், வடசென்னை மாவட்டம், சர்மா நகர் கிளை சகோதரர்கள். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒழிக்க செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் தஞ்சை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற துவா செய்யும் மதார் குடும்பத்தார்கள், வள்ளியூர், நெல்லை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் கங்கை எலக்ட்ரானிக்ஸ், சன் எலக்ட்ரானிக்ஸ், ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ், சிட்டி எலக்ட்ரானிக்ஸ் குடும்பத்தார்கள், சிவகங்கை. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், சிவகங்கை மாவட்டம், இளையாங்குடி கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், சிவகங்கை மாவட்டம், மானாமதுரை கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், சிவகங்கை மாவட்டம், சக்கந்தி கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், சிவகங்கை மாவட்டம், திருப்பத்தூர் கிளை சகோதரர்கள். அவங்க அப்படி வரும்போது நபிகள் என்ன செய்வாங்களாம், மர்ஹபன் பி இப்னதி, என்னுடைய மகளே வருக என்று சொல்லி அவங்களை அழைத்து தனக்கு அருகில் அமர்த்தி கொள்வார்கள் என்று நம்ம சைவுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லும் அவங்களுடைய நடைக்கு வந்து மிக ஒப்பான நடையாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நடை அமைந்திருக்கிறது. அதுபோன்று அபுதாவூதில் 5219 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா அலியல்லா அன்ஹா அறிவிக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, மாராயித்து அஹதன் கான அஸ்பக சம்தன் வ ஹதியன் வ தல்லன் பி ரசூலுல்லாஹ் சல்லா அலி சொல்லம் மின் ஃபாத்திமத்த கர்ரமுல்லாஹு வஜ்ஹஹா. நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வருடைய சாயலுக்கும் அவங்களுடைய நடைக்கும் அவர்களுடைய பணிவிற்கும் ஒப்பான ஒருவராக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட வேறு யாரையும் நான் சேர்ந்ததில்லை, கண்டதில்லை. அந்த அளவுக்கு நபிகள் நாயகத்துடைய நடைமுறை, நபிகள் நாயகத்துடைய பணிவு எல்லாத்தையும் ஒருங்கை பெற்ற ஒரு மகளாக, ஒரு குழந்தையாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹான்னு செஞ்சுருக்கிறாங்க, திகழ்ந்திருக்கிறாங்க. இன்றைக்கு எவ்வளோ பேர் நம்ம உலகத்தில் பார்க்குறோம், ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதராக இருப்பார், அவருக்கு பிறந்த குழந்தைகள் வந்து அவருடைய நற்பண்புகளை பெற்றிருக்காது. சில மனிதர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், அவங்களுடைய குழந்தைகளும் நற்பண்புகளை பெற்றிருப்பார்கள். சிலர் பெற்றோர் எடுத்துக்கொண்டால் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் வந்து அந்த பெற்றோருக்கு நேர் எதிரான கொள்கையிலோ தீயவர்களாகவோ இருப்பதை நாம் உலகத்தில் பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய மகளார் அன்னை ஃபாத்திமா அவர்கள் தோற்றத்திலும் நடையிலும் மார்க்க பற்றிலும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எந்த அளவிற்கு அவங்க ஒரு மார்க்க பற்றை கொண்டிருந்தார்களோ அதுபோன்று ஒரு மார்க்க ஈமானிய வலிமையை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து பெற்றிருந்தாங்க. பல்வேறு செய்திகளில் வந்து நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வந்து மிக சிறப்பித்து சொல்லி காட்டியிருக்கிறாங்க. சைவுல் புகாரியில் 3714 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஃபாத்திமத்து பிலாத்து மின்னி,
ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எண்ணில் ஒரு பகுதி. ஃபமன் அகலபஹா அகலபனி, ஃபாத்திமாவை கோபப்படுத்தியவர் என்னை கோபப்படுத்தியவரை போன்றவராவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர். இறை தூதரை வந்து நாம் அவங்கள கோபப்படுத்துறது, அவங்களுக்கு மாற்றமாக நடத்தல் என்பது அது ஒரு பெரும்பாவம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமாவின் மீது தன்னுள்ள அன்பை பாசத்தை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறாங்க நாம் பார்க்கின்றோம். ஃபாத்திமாவை கோபப்படுத்தியவர் என்னை கோபப்படுத்தியவரை போன்றவராவார் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தன்னுடைய மகளார் மீது காட்டிய இந்த பாசம், அவங்க சொல்லிய இந்த சிறப்புகள் எல்லாம் மகள் என்பதற்காக அல்ல. தன்னுடைய மகன் எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் பெற்றோர்களுக்கு வந்து அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமாவை நேசித்தது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்குரிய சிறப்புகளை சொல்லி காட்டியது ரசூலுல்லாஹ்வுடைய மகள் என்பதற்காக மட்டுமல்ல, இந்த மார்க்கத்துக்காக அவங்கள் செய்த தியாகம் வந்து அளப்பெரிய ஒரு தியாகம். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லி காட்டுறாங்கன்னா, சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து சையீதத்து நிசாயி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தில் உள்ள பெண்களுக்கு அவங்க தான் தலைவர். அப்படின்னா சொர்க்கத்தில் வந்து மிகச்சிறந்த ஒரு அந்தஸ்து இருக்குது. சொர்க்கத்தில் வந்து எல்லாம் சமந்தான். சொர்க்கத்தில் தலைவர் என்றால் என்ன அர்த்தம்? மிகச்சிறப்பான சொர்க்கங்கள், அந்த சொர்க்கத்துடைய தரஜாக்களில் வந்து ஏற்ற தாழ்வு இருக்குதா இல்லைங்களா? எல்லாரும் ஒரே வகையான சொர்க்கத்தை பெற முடியாது. அவங்களுடைய அமதுகளுக்கு தகுந்தவாறு சொர்க்கத்துடைய படித்தரங்களில் வித்தியாசம் இருக்குது. அப்போ சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பெண்களிலேயே மிகச்சிறந்த அந்தஸ்தை பெறக்கூடியவங்க யாருனா, சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவி மாதிரி மிக உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடியவங்க யாருன்னு சொன்னோம்னா, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதுபோன்று அவங்களுடைய மார்க்கத்துடைய பிடிப்பை, மார்க்கப்பற்றை நாம் தெரிந்து கொள்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு செய்தியும், அவங்க எந்த அளவுக்கு மார்க்கப்பற்று மிக்கவர்களாக திகழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அஃலலு நிசாயி அஹ்லில் ஜன்னத்தி, சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பெண்களிலேயே மிகச் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், ஒன்றாவது ஹதீஜத்து பிந்து ஹுவைலித், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்து நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஓ ஃபாத்திமத்த பிந்த முஹம்மத், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகளார் அன்னை ஃபாத்திமா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியும் அவங்க ஹதீஜாவும் சொர்க்கத்து பெண்களை சிறந்தவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சொர்க்கத்தில் பெண்களை சிறந்தவர்கள். அப்படி சொல்கிறாங்க, ஓ ஆசியா பிந்து முசாஹிம், ஃபிரௌனுடைய மனைவி அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சொர்க்கத்து பெண்களில் வந்து சிறந்தவர்கள். அடுத்து சொல்கிறாங்க, மரியம் அப்னத்த இம்ரான், அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார், இந்த நான்கு பெண்களுமே சொர்க்கத்து பெண்களில் சிறந்தவர்கள் அப்படி சொல்லி காட்டுறாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பமே சொர்க்கத்தில் வந்து முதலிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் மறுமை நாளில் வந்து அவங்க தலைமையில் தான் மக்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள். அவங்க தான் சொர்க்கத்தில் வந்து தலைவராக இருக்கிறாங்க, சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் வந்து அவங்களும் சொர்க்கத்தின் முதலிடத்தை பெறுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபிகள் நாயகம் குறிப்பிட்ட நான்கு பெண்களில் மிகச்சிறந்த ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சொர்க்கத்து பெண்களில் வந்து மிகச்சிறந்த பெண்களாக இருக்கிறார்கள். அப்போ தந்தை, தாய், மகள், இந்த மூணு பேருமே சொர்க்கத்தில் வந்து எல்லா மூமின்களுக்கும் முன்மாதிரியாக மிகச்சிறந்த ஒரு அந்தஸ்தை பெற்றிருப்பதை நாம் இந்த செய்திகள் மூலம் என்ன செய்ய முடியுது, தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அந்தளவிற்கு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அந்த சிறப்புகள் மார்க்கப்பற்றை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதுபோன்று இன்னொரு செய்தியை நாம் பார்க்குறோம், சஹி முஸ்லீமில் 4450 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலை நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே வந்து ஒரு போர்வை இருக்கிறது, அந்த போர்வை வந்து ஒரு கம்பளியாதான போர்வை இருக்குது. அப்போது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வர்றாங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் அனுப்பிச்சாங்க அந்த போர்வைக்குள்ளே அப்படி கொண்டு வர்றாங்க. அடுத்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வர்றாங்க, அவங்களே இந்த போர்வைக்குள்ளே கொண்டு வர்றாங்க. அடுத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க, அவங்களே அந்த போர்வைக்குள்ளே கொண்டு வர்றாங்க, அதுக்குள்ளே நுழைக்கிறாங்க.
அடுத்து அலீர் அலியல்லான்னு வர்றாங்க, அவங்களும் என்ன செய்யறாங்க, அந்த போர்வைக்குள்ள என்ன செய்யறாங்க, நுழைக்கிறாங்க. ரசூல் சல்லா அலிசல்லம் அவங்களுடைய மகளார் அன்னை ஃபாத்திமா அலியல்லாவின் அவர்கள், அவங்களுடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் அலீர் அலியல்லான், இவங்க எல்லாருமே அந்த ஒரு துண்டுக்குள்ள என்ன செய்யறாங்க, ரசூல் சல்லா அலிசல்லம் ஒன்றாக சேர்த்து கொண்டு ஒரு திருமறை வசனத்தை சொல்லி காட்டுறாங்க. இன்னமா யுரீதுல்லாஹு லியுதுஹிப அன்கும் ரிஜிஸ அஹ்லல் பைத். நபியுடைய குடும்பத்தாரே, நபியுடைய குடும்பத்தார் என்பதில் வந்து அஹதுல் பைத் என்பதில் நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்களும் உள்ளே வருவாங்க. இந்த இடத்துல அஞ்சு பேர் கொடுத்து நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, நபியுடைய வீட்டாரே, நபியுடைய குடும்பத்தாரே, உங்களை விட்டும் அசுத்தத்தை நீக்குவதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். ஒயு தஹீரக்கும் தத்ஹீரா, உங்களை மிகவும் பரிசுத்தப்படுத்துவதற்கு தூய்மைப்படுத்துவதற்கு அல்லாஹ் விரும்புகிறான் என்ற அந்த திருமறை வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகளால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த அளவிற்கு சிறப்பிற்குரியவர்கள் என்பதை நாம் சற்று சிந்திய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சிறப்புகளுக்கெல்லாம் என்ன காரணம்? பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இறை தூதராக ஆகும் பொழுது இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது எண்ணற்ற துன்பங்களை அவங்க சந்தித்தாங்க, சொல்லனா துன்பங்களை சந்தித்தார்கள். ஒட்டக குடல முதல்ல தூக்கி போடப்பட்டாங்க, கழுத்து நெரிக்கப்பட்டார்கள், ஊர் நீக்கம் செய்யப்பட்டார்கள். இந்த எல்லா துன்பங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவங்களுடைய மனைவியார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் இருந்தாங்க. ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து மக்கா வாழ்க்கையிலே அவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மதீனாவுடைய வாழ்க்கையில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து பங்கெடுக்கலை, அவங்களுடைய மரணம் அவர்களை முந்திவிட்டது. ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்கா வாழ்க்கையிலும் அவங்களுக்கு நேர்ந்த அனைத்து துன்பங்களிலும் இவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் இந்த மார்க்கத்திற்காக. அதை நம்ம பின்னாடி பார்க்கவிருக்கின்றோம். அதுப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்உடைய மதீனா வாழ்க்கையிலும் அவங்களுக்கு என்னென்ன இன்ப துன்பங்கள் நேர்ந்ததோ அனைத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு பங்கெடுத்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகத்துடைய மரணத்திற்கு பிறகும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்போ ரசூல்லாவுடைய மக்கா வாழ்க்கையிலும் அவங்களோடு ஏற்பட்ட எல்லா கஷ்டங்களிலும் பங்கெடுத்த ஒரு பெண்மணி, மதீனா வாழ்க்கையிலும் அவங்களோடு நேர்ந்த எல்லா இன்ப துன்பங்கள்லையும் பங்கெடுத்த ஒரு பெண்மணி. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை நினைத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இந்த மார்க்கத்தை முதன் முதலாக எடுத்துரைக்கும் பொழுது முதல் பிரச்சாரத்திலேயே தன்னுடைய மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, இந்த தீனை எடுத்துரைக்கிறாங்க. அவங்க மூமினாவும் இருக்கிறாங்க. சைஹுல் புகாரியில் 2753 செய்தியாக பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு ஒரு வசனம் இறங்குகிறது. வாந்தில் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியை உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு திருமறை வசனத்தை இறக்கிறான். இதுதான் அவங்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தின் முதல் படி. ரசூலா உலக மக்களுக்கெல்லாம் நபியாக அனுப்பப்பட்டிருக்காங்க, ஆனால் முதலாவதாக தன்னுடைய குடும்பத்தினருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று அவங்களுக்கு உத்தரவு இறங்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தினர் அனைவரையும் ஒன்று கூட்டுறாங்க. அதில் வந்து அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் இருக்கிறாங்க. அப்போ நபி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குரேஷி கூட்டமே, ரசூலாவுடைய குடும்பம் குரேஷி குலம், உங்கள் இஷ்டரவ் அன்ஃபுசக்கும் லா உகுனி அன்கும் மினல்லாஹி ஷையா, குரேஷிகளே நீங்கள் உங்களையே பாதுகாத்து கொள்ளுங்கள், அல்லாவிடமிருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றிலிருந்தும் நான் உங்களை காப்பாற்றிவிட முடியாது. நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறதுனால மறுமை நாளில் என்னுடைய குடும்பத்தையெல்லாம் நான் காப்பாற்றிட முடியுமா? அது முடியாது. இன்றைக்கு சில முஸ்லீம்கள் நம்புகிறாங்களா இல்லையா, மறுமை நாளில் அவுளியா வந்து காப்பாற்றிடுவார், அவர் அல்லாட்ட எடுத்து சொல்லி நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவார் அப்படின்னு நம்புகிறாங்களா இல்லையா? யாருமே அப்படி மறுமை நாளில் வந்து காப்பாற்ற முடியாது. நம்ம இந்த உலகத்தில் நாம் சரியாக நடந்தால் தான் மறுமையில் நம்மை நாம் தற்காத்து கொள்ள முடியும். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு சொல்கிறாங்க, குரேஷி குடும்பமே உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிடுங்க, உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த துன்பங்கள்லேருந்தும் உங்களை நான் காப்பாற்றி விட முடியாது அப்படிங்கிறாங்க. அடுத்து தன்னுடைய குரேஷிங்கிறது பெரிய ஒரு குலம், அது ஒரு கிளை, வியாபனி அப்து மனாஃப், அப்து மனாஃப் கிளையாரேங்கிறாங்க. அவங்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் கரெக்டாக நடந்துக்கிடுங்க, உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றிலிருந்தும் நான் மறுமையில் சிறிதும் காப்பாற்ற முடியாது. அந்த சபேத ரசூலுல்லாவுடைய சிறிய தந்தை, ரசூலுல்லாவுடைய தந்தை உடன் பிறந்த சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹுன்னு அவங்க இருக்கிறாங்க, அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அவங்களுக்கு சொல்கிறாங்க, லா உகுனி அன்க மினல்லாஹி ஷையா, நீங்கள் வந்து கரெக்டாக நடந்துக்கிடுங்க, உங்களுக்கு அல்லாவிடமிருந்து ஏற்படக்கூடிய எந்த ஒன்றிலிருந்தும் நான் உங்களை காப்பாற்றி விட முடியாது, நான் உங்களுக்கு பயனளிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க.
அந்த சஃபியல வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையுடைய வந்த சகோதரி சஃபியா அம்மத் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய மாமி சஃபியாவும் இருக்கறாங்க ரசூலோட மனைவி பெயரும் சஃபியா அவங்க வேற இங்க ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையுடைய வந்த சகோதரி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கறாங்க அவங்களுக்கும் சொல்றாங்களா ஊனி அன்கி மினல்லாஹி ஷையா உங்களை நீங்க பாதுகாத்துக்கிடுங்க அல்லாஹ் ரசூல் சொன்னபடி நடந்து கொள்ளுங்கள் நாளை உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றிலிருந்தும் நான் தடுத்து விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க இறுதியாக தன்னுடைய மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் ரசூலை எச்சரிக்கை பண்றாங்க ஃபாத்திமா பிந்த முஹம்மதின் முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே சலீனி மாஷிதி மி மாலி நீ வந்து என்னுடைய செல்வத்திலிருந்து நீ விரும்பியதை கேட்டுக்கொள் மகள் வந்து திருமணத்துக்கு முன்பாக தந்தையை சார்ந்து தான் இருப்பாங்க மகளுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் தந்தைக்கு தான் இருக்குது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்போ ஃபாத்திமாவை சொல்கிறாங்க ஃபாத்திமாவே உனக்கு வந்து செல்வம் வேண்டுமென்றால் இந்த உலகத்தில் தகப்பனாக இருக்கிறான் தகப்பன் என்ற கடமையில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது உனக்கு செல்வம் வேண்டுமென்றால் காசு பணம் வேண்டுமென்றால் நீ வந்து தகப்பன்ட்ட கேட்டுக்கொள்ளலாம் ஆனால் லா ஊனி அன்கி மினல்லாஹி ஷையா அல்லாஹ்விடமிருந்து உனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றிலிருந்தும் நான் காப்பாற்றி விட முடியாது நம்ம தகப்பனார் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்க அதனால் நம்ம எவ்வளோ அநியாயம் பண்ணாலும் அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க நீங்கள் கரெக்டாக அல்லாஹ் ரசூலுக்கு பயந்தன செய்து கொள்ளுங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று தன்னுடைய மகளாருக்கும் இந்த மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்கிறாங்க அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மார்க்கத்தை எடுத்துரைத்தார்களோ அது அப்படியே அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்க சத்திய வழி நடக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மக்கா வாழ்க்கையில் எதிரிகள் மூலமாக எண்ணற்ற துன்பங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்பட்டு யோசித்து பாருங்க பெற்ற தகப்பனுக்கு வந்து பிள்ளையுடைய கண் முன்னால் ஒரு சோதனை நிகழ்த்தப்படும் போது அது எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்கும் நம்முடைய சொந்தக்காரங்க நம்ம கண் முன்னாடி பாதிக்கப்பட்டாலே நம்முடைய கொள்கை சார்ந்தவர்கள் நம் கண் முன்னால் பாதிக்கப்பட்டால் அது எங்கோ உள்ள அப்பாவி மக்கள் கண் முன்னால் பாதிக்கப்படும் போது நம்ம எவ்வளோ பரிதாபப்படுறோம் பெற்ற தகப்பன் கண் முன்னால் மிகப்பெரிய வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் உள்ளாக்கப்படும் போது அது அந்த குழந்தையுடைய உள்ளத்தை எவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் ஆனால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த மார்க்கத்துக்காண்டி அவ்வளோ பெரிய துன்பங்களை எல்லாம் எதிர்கொண்டிருக்கிறார்கள் நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம் எவ்வளோ பெரிய ஒரு தியாகம் அவங்க செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி இப்னு ஹிப்பான் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க அந்த குரேஷியெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா காபத்துள்ளால் ஹிஜ்ர் பகுதியில் ஒன்று தரேன் ஹிஜ்ருன்னு சொன்னோம்னா காபாவில் வந்து அந்த ஒரு வளையம் போன்ற பகுதி இருக்கு பாருங்க அதுதான் ஹிஜ்ர் அதில் வந்து எல்லோரும் ஒன்று கூடுறாங்க ஒன்று கூடி என்ன செய்கிறாங்கன்னா லாத்து உஸ்ஸா மனாத்து அப்படி அவங்க வணங்கக்கூடிய அந்த விக்கிரகங்கள் அந்த விக்கிரகங்கள் மேலே வந்து லாத்து மனாத்து உஸ்ஸா நாயிலா இசாஃபு இந்த மாதிரி அவங்க வணங்கக்கூடிய விக்கிரகங்கள் அது மேலே வந்து என்ன செய்கிறாங்க ஒரு சத்தியம் பண்ணுறாங்க என்ன சத்தியம் பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா நாம் எல்லோருமே லகும்னா இலைஹி கியாம ரஜுலையும் வாஹிதின் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து முகமது சல்லா அலி சவங்க மேலே தாக்குதல் தொடுக்க வேண்டும் ஃபலம்னு ஃபாரிகுஹு ஹத்தா நக்துலகு அவரை வந்து சாகடிக்காமல் கொலை செய்யாமல் நாம் திரும்பி செல்லக்கூடாது பிரிந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் மேலே சத்தியம் பண்ணி திட்டமிடுறாங்க ரசூலுல்லா வந்தால் ஒரு ஆள் கொண்டா தானே இவர் மட்டும் தனியாக மாட்டுவாங்க ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து கொள்ளும் போது பழிவாங்க முடியாது அதனால் நம்ம யாரு கொண்டான்னு தெரியாது அதனால் நம்ம என்ன செஞ்சிடணும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரும்போது நம்ம எல்லோருமே சேர்ந்து ஒரு மனிதன் தாக்குதல் தொடுப்பதை போல் தாக்குதல் தொடுத்து நபிகள் நாயகத்தை கொலை செய்து விட வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க திட்டம் தீட்டுறாங்க அப்போ அப்படி திட்டம் தீட்டி கொண்டிருக்கும்போது பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்தி அவங்களுடைய சூழ்ச்சியை வந்து அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நினைச்சாங்க பார்க்குறாங்க பார்த்தவொன்னே அவங்க வந்து அழுது கொண்டே நினைச்சாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க வந்து அவங்க சொல்கிறாங்க என்னுடைய தந்தையே ஹாவுலாயில் மலவு மின் கௌமிக் கது தாக்கது அழைக்க என்னுடைய தந்தையே இந்த மக்கள் உங்களுக்கு எதிராக அவங்க ஒரு சத்தியம் பண்ணுறாங்க ஒரு உடன்படிக்கை செஞ்சுருக்கிறாங்க லவ் கதர் ஆவுக்க காமு இழைக்க அவர்கள் உங்களை பார்த்தால் உங்களை நோக்கி எழுந்து வந்து ஃபகதலூக்க உங்களை கொலை செய்ய வேண்டுமென்று என்ன செஞ்சுருக்கிறாங்க அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களை கொல்லணும்னு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சிறாங்க அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அழுது கொண்டே வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லி காட்டுறாங்க சின்னஞ்சிறிய வயதில் அந்த உள்ளம் தன்னுடைய தகப்பனுக்கு இழைக்கக்கூடிய அந்த பாதிப்பை பார்த்து எவ்வளோ பெரிய வேதனைப்பட்டிருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ இந்த மாதிரி சொன்னவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க அப்படியா பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒளிச்சைய தண்ணியை கொண்டு வாங்கங்கிறாங்க அவங்க நினைச்சாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூலுல்லாஹ்க்கு ஒளிச்சைய தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க ஓது செஞ்சுட்டு காபாக்குள்ளே போகிறாங்க ஃபாத்திமாவை அழைச்சிட்டு தான் நினைச்சாங்க போகிறாங்க
அப்போ அந்த குரேஷிகள்லாம் திட்டம் திட்டிருந்தாங்களா இல்லையா? அவங்க எல்லோருமே என்ன செஞ்சிட்டாங்க, ரசூல்லாவை பார்க்குறாங்க. ஆனால் அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. பார்த்தவுடன் அவங்களுடைய முகங்கள் எல்லாம், முகவாய் கட்டைகள் எல்லாம் அப்படியே கீழ் நோக்கி, நெஞ்சு பகுதியை நோக்கி தாழ்ந்து விடுகிறது. யாருமே ரசூல்லா வந்து நிமிர்ந்து பார்க்க முடியலை. ரசூல் சல்லாஸ் என்ன செஞ்சாங்க, அவங்கள நோக்கி முன்னோக்கி வந்து அவங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு கை நிறைய கொஞ்சம் மண் அள்ளி அனுசிறாங்க, ஷாகத்தில் உஜூ, இந்த முகங்கள் எல்லாம் நாசமாகட்டும் என்று சொல்லி ரசூல் சல்லாஸ் அந்த மண் அள்ளி அனுசிறாங்க, எரியிறாங்க. அப்போ அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணை அள்ளி எரியும் பொழுது குடிக்கற்கள் யார் மேலெல்லாம் பட்டதோ அவங்க எல்லோருமே என்ன செய்தார்கள், பத்ரி யுத்தத்திலே கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். இந்த சம்பவம் எதற்காக நம்ம சொல்லி காட்டுறோன்னா, நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த மக்கா வாழ்க்கையில் அவர்களுக்கு என்னென்ன துன்பங்கள் இழைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த துன்பங்களில் வந்து அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பங்கெடுத்திருக்கிறாங்க. தந்தைக்கு எதிராக திட்டமிடப்படும் போது அதை கேட்டுவிட்டு கண்ணால் பார்த்து விட்டு அழுது கொண்டே வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, தன்னுடைய தந்தை முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து முறையிட்டிருக்கிறாங்க. அது மாதிரி இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். மக்கா வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பெரிய ஒரு துன்பகரமான காலகட்டம். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து இறை தூதராக இருந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறாங்க, சின்னஞ்சிறிய வயதிலே எவ்வளோ துன்பங்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஒரு சம்பவமும் சான்றாக இருக்கிறது. சஹீஹுல் புகாரியில் வந்து 240வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கஅபாவில் தான் அவங்க தொழுவாங்க, அவங்க தொழக்கூடிய பழக்கம் அந்த மக்கா வாழ்க்கையிலையும். அப்போ அந்த அபூ ஜஹில் தலைமையில் வந்து ஒரு பெரும் கொண்ட கூட்டம் நினைச்சுறாங்க, உட்காந்து கஅபால பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க, அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சுஜூதுக்கு போகும்போது ஒரு வீட்டில் வந்து ஒட்டக குடல் இருக்குது, ஒரு தனக்கு சொந்தமான ஒட்டகத்தை அறுத்து அந்த குடல் இருக்குது, அந்த ஒட்டக குடலை இழுத்து வந்து நபிகள் நாயகம் சுஜூதுக்கு போகும்போது அவங்க முதுகில் போடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுறாங்க பேசுகிறாங்க. அப்போ அந்த கூட்டத்திலேயே ரொம்ப கேடுகட்ட ஒருவன் இருக்கிறான். அந்த அயோக்கியன் என்ன செய்கிறான், எழுந்துட்டு போய் அந்த ஒட்ட குழந்தையை இழுத்து வந்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுக்கு போகும்போது அவங்களுடைய கழுத்தின் மீதும் முதுகின் மீதும் என்ன செஞ்சிடறாங்க, அப்படியே போட்டுறாங்க, தோல் புஜத்தில் போட்டுறாங்க. அப்போ எல்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அப்துல்லா இப்னு மசூத் அவங்க சொல்கிறாங்க, அவங்க அப்போ சிறிய ஒரு சஹாபி தான் மக்கா வாழ்க்கையில், வான அந்துரு, நான் அந்த காட்சியை நான் பார்த்தேன், லா உக்னி ஷையன், ஆனால் எனக்கு வந்து அதை தடுப்பதற்கு எந்த விதமான ஆற்றலும் இல்லை, லவ் காணலி மனஅத்துன், எனக்கு சக்தி இருந்தால் நான் தடுத்திருப்பேன், ஆனால் எனக்கு அதை தடுப்பதற்குரிய எந்த ஆற்றலும் இல்லைன்னு செய்கிறாங்க இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறான். அப்போது இந்த ரசூல் சல்லல்லாஹு சுஜூதில் கிடக்கிறாங்க, ஒட்டக கூட இழுத்து வரப்பட்டு அவங்களுடைய தோல் புஜத்தில் போடப்பட்டு எழுந்திருக்க முடியாமல் கிடக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அப்படியே சிரித்து கும்மாளம் படித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருக்கிறாங்க, அவங்க தன்னுடைய தலையை உயர்த்தலை. எது வரைக்கும் அவங்க உயர்த்தலை, ஹத்தா ஜாத்துஹு ஃபாத்திமா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஓடோடி வந்து ஃபத்தரஹத் அன் லஹ்ரிஹி, அந்த அவங்களுடைய முதுகிலேருந்து என்ன செய்கிறாங்க, அந்த ஒட்டக குடலை எடுத்து அவங்க வெளியே அப்புறப்படுத்துகிறாங்க. அப்போ தான் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தன்னுடைய தலையை உயர்த்தி அவங்க அல்லாஹ்ட துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம அலைக பி குரேஷ், இறைவா இந்த குரேசி குலத்தை, குரேசி கூட்டத்தை நீ பார்த்து கொள்வாயாக என்று ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த இடத்துல யாரெல்லாம் அந்த காரியத்தை செய்தார்களோ அவங்க ஒவ்வொருவருக்கு எதிராகவும் பிரார்த்தனை பண்ணுறாங்க. கஅபாவில் செய்யக்கூடிய பிரார்த்தனை என்பது அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது, அதுவும் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை என்பது அதற்கும் அல்லாஹுக்கும் மத்திய எந்த திரையும் கிடையாது. அப்போ நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அபூ ஜஹில், உத்துபா, ஷைபா, உமையா இவங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்களோ அவர்கள் அனைவருமே என்ன செய்யப்பட்டார்கள், பத்ரு போரில் கொல்லப்பட்டார்கள் என்ற அந்த செய்தியை இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. யோசித்து பாருங்க, இந்த சம்பவத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து தன்னுடைய தகப்பனாருக்கு இழைக்கப்பட்ட அந்த துன்பத்தில் சின்னஞ்சிறிய வயதிலேயே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே எதிரிகள் துன்பங்களை இழைக்கும் போது தன்னுடைய தந்தையை பாதுகாக்கக்கூடியவராக இருந்திருக்கிறாங்க.
அந்த துன்பங்களில் பங்கெடுக்க கூடியதாக இருந்திருக்கிறாங்க. ஒரு குழந்தை எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாயிருக்க யோசித்து பாருங்க. கண் முன்னாடி தன் தகப்பன் பலவிதமான தொல்லைகளுக்கு உள்ளாக்கப்படும் போது, அதுவும் நேசத்திற்குரிய தந்தையார் மிகப்பெரிய தொல்லைக்கு உள்ளாக்கப்படும் போது எவ்வளவு பெரிய கஷ்டத்திற்கும் மன உளைச்சலுக்கும் அந்த சிறிய குழந்தை ஆகி இருக்கும். யோசித்து பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சொர்க்கத்துடைய பெண்களுக்கு தலைவின்னு சொல்றாங்க. சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, அது அவ்வளவு பெரிய தியாகத்தினால் கட்டமைக்கப்பட்டது. ஃபிரௌனுடைய மனைவி அன்னை ஆசியா அவர்கள் செய்த தியாகத்திற்கு நிகராக, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்த தியாகத்திற்கு நிகராக, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்திற்கு நிகராக தியாகம் செய்தவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மக்கா வாழ்க்கையில் அவங்களுக்கு இழைக்கப்பட்ட ஒவ்வொரு துன்பத்திலும் அவங்க செஞ்சிருக்கிறாங்க, பங்கெடுத்திருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து இன்னும் அவங்களுடைய பல சரித்திரங்கள் பல சான்றுகள் நமக்கு இருக்கு. நாம் இன்ஷா அல்லாஹ் செய்வோம், அதை தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்